நம்ம இன்னைக்கு வந்து தியானிக்க போற கேரக்டர் வந்து சவுல். அதிகமா இந்த கேரக்டர் பேசப்படாத ஒரு கேரக்டர். அதிக பைபிள் ஸ்டடி நான் கேட்டதில்லை இந்த கேரக்டர் பத்தி, பட் நான் வந்து இவனை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். நம்ம இன்னைக்கு வந்து தியானிக்க போகிற கேரக்டர் வந்து சவுல். சவுல் அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிங். பைபிள்ல வந்து சவுல எப்படி தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க? அந்த ஆண்டவர் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது தெரியுமா? அவன் எப்படி இருந்தான் என்று போட்டிருக்கு தெரியுமா? டாலா இருந்தவன். ஆமா, ரொம்ப டாலா இருந்தான். அது மட்டும் போடல, வேற ஒரு வார்த்தையும் போட்டு, வெரி வெரி ரொம்ப அழகுள்ளவனா இருந்தான்னு போட்டிருக்கு. அவனுடைய காலத்துல அவனை விட அந்த வனப்புள்ள ஆள் யாருமே இல்லைன்னு போட்டிருக்குது, ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கு. எல்லா இஸ்ரேவேல் ஜனங்களும் அந்த அவனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவனை விட யாரும் ஹைட்டா இல்லைன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் தன்னுடைய மகத்துவமான ஊழியத்திற்கு அவனை அழைத்தார். என்ன ஊழியத்திற்கு அவனை அழைத்தார்? என்ன ஊழியத்திற்கு அழைத்தார் என்றால், ராஜாவாய் இருக்கும்படியாய் இந்த சவுலை தேவன் அழைக்கிறார். தேவன் அழைப்பதற்கு முன்பாக அவங்க அப்பா சவுலை எப்படி ட்ரீட் பண்றார்? ஒன்றுக்கும் உதவாதவனாய் ட்ரீட் பண்றார். அப்படிதான் அந்த வேலைக்காரனோடு கூட காணாமல் போன கழுதைகளை கண்டுபிடிப்பதற்காக அனுப்பு. சாதாரண ஒரு வேலை, கிட்டத்தட்ட கழுதைகளை மேய்க்கும் வேலை. போய் தேடி புடிச்சிட்டு வா, என்ன வீட்டுல சும்மா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். அவன் வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. சில பேர் பாத்தீங்கன்னா பசங்க, வளர்ந்த பசங்க, ஒரு 25-28 வயசு பையன்க வந்த உடனே அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பவரும் அந்த பையனுக்கு வந்துடும். ஒரு 30 வயசு பையன் வந்து வீட்டுல இருக்கிறான்னா எல்லா பவரும் அவன்கிட்ட போயிடும். அவன் தான் டிசைடிங் அத்தாரிட்டியா இருப்பான். அந்த அளவுக்கு தன்னுடைய ஞானத்தினாலும் தன்னுடைய நேர்த்தியான தன்னுடைய பிஹேவியரினாலும் அவன் வந்து தனக்கு தேவையான ஸ்டேட்டஸை, அந்த அந்த கௌரவத்தை அந்த குடும்பத்திலே சம்பாதித்து வைத்திருப்பான். டிக்னிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிக்னிட்டிய ஒரு மனிதன் ஏர்ன் பண்ணிக்கிறான். அடிக்கடி நான் இதை சொல்லுவேன், தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு மூதுரை உண்டு. தீமையும் நன்மையும் வேறு யாரும் நமக்கு கொடுப்பதில்லை, நம்மளேதான் அதை தேடிக்கிறோம், தீமையும் நன்மையும். ஆனா வேதத்துல நம்ம பாக்குறோம் நன்மை கடவுளிடத்துல வருகிறது. அப்ப தீமை யாரிடத்துல இருந்து வருகிறது? நிறைய பேர் சொல்லுவாங்க தீமை சாத்தான் இடத்துல இருந்து வருகிறது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சாத்தான் தலையில போடுறது ஏவாளுடைய டாக்டிக்ஸ். அது சாத்தான் வந்து ஏவாள் இடத்துல நிறைய இடத்துல வந்து வந்து போற இடத்துல எல்லாம் தொந்தரவு பண்ணி துரத்தி துரத்தி பழத்தை தின்னு சொல்ல வைக்கவே இல்லை. சும்மா ஃபு அப்படின்னே ஏவாள் விழுந்தாட்டாங்க. பாவம், ரொம்ப எல்லாம் பெர்சீவ் பண்ணி அவன் வந்து, ஏனென்றால் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவன் வந்து பேசுறான் அவ்வளவுதான். தீதும் நன்றும் நானே தெரிந்து கொள்வதுதான், வேற யாரும் நமக்காக தெரிந்து கொள்வதில்லை. நம்ம எல்லா நேரத்துல என்ன செய்யறோம், வேற யாரோ நமக்கு தீமையை நம்முடைய தலையில கட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்றோம். இது நம்முடைய கலாச்சார வழக்கு. பாருங்க, நம்ம இடிச்சுக்கிட்டு வாசல் என்ன இடித்தது என்று சொல்வோம். என்னங்க ஆச்சுன்னா, நான் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டோம், வாசல் என்னை இடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே எல்லாவற்றையும் மற்றவர்கள் மேல போட்டு பழக்கம். ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், அவங்க ஹெல்ப் பண்ணல இவங்க ஹெல்ப் பண்ணல அப்படிப்பா. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. சோ சவுலுக்கு எந்த கௌரவமும் இல்லை, கௌரவமும் அந்த குடும்பத்துல இல்லாதது ஒரு இழுக்கான ஒரு விஷயம் இல்லை. அதுதான் நம்ம வேதத்துல நாம காணும் ஒரு சவுலின் குணநலம். அவனுடைய குடும்பம் அவனை பற்றி ஒன்று சொல்கிறது. என்ன சொல்றதுன்னா, ஒரு மீன் ஒர்க்கு, சாதாரண வேலைக்கு தான் அவன் லாய்க்கியானவன் சொல்லுது. தன்னை பற்றி அவன்
என்ன சொல்றான், ரொம்ப மோசமா சொல்றான், நான் ஒண்ணுத்துக்குமே உதவாதவன் சொல்றான். ஆனால் தேவன் அவனை பற்றி வேறு ஒன்று சொல்கிறார். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த வித்தியாசம் நிறைய இருக்கக்கூடாது. இந்த வித்தியாசம் என்னைக்கு நிறைய ஆகுதோ அன்னைக்குதான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதாவது கடவுள் நம்மை யாரென்று சொல்வதும் நாம் நம்மை யாரென்று நினைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமானால் நாம் தேவனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கோம் அர்த்தம். நல்லா கவனிங்க. மரியாள் இடத்திலே அந்த பெண்ணிடத்திலே போய் தேவ தூதன் சொல்லுகிறான், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னுடைய வயிற்றிலே தேவன் குமாரனாக உனக்கு குமாரனாக வரப்போகிறார் அப்படின்னு சொல்றான். கடவுள் உனக்கு ஒன்று சொல்லுகிறார். உடனே நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய அடியவள் உம்முடைய அடியவன் தான், நீர் எனக்கு எப்படி சொல்கிறீரோ அதே மாதிரி எனக்கு ஆகட்டும். இதுதான் கடவுளுக்கு பிளீசிங்கான ஒரு வார்த்தை. இதுக்கு இந்த மாதிரி நம்முடைய வாயிலிருந்து ஒரு வசனம் வருகிறது என்றால் என்ன அர்த்தம்னா, நம்முடைய இதயம் அவருடைய இதயத்தோடு இசைந்து இருக்கிறது, இணைந்து இருக்கிறது, இசைந்து இருக்கிறது. நமக்கும் அவருக்கும் ஒரு இசைவு இருக்கிறது. நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோம்னு அர்த்தம். கடவுள் ஒண்ணு சொன்னா நம்ம வேற மாதிரி நம்மளை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம கடவுளை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கோம்னு தான் அர்த்தம். அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. நம்மள எத்தனை பேர் எவ்வளவு நாள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைக்கு நம்ம லாய்க்கு இல்லைன்னு நினைச்சிருக்கோம். நம்முடைய இதயத்தை சோதித்து பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரிலாம் நினைச்சா கடவுளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும், ஏன்னா நம்ம நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது கிடையாது. தாழ்மை வேற, மாயமான தாழ்மை வேற, விசுவாசம் வேற, மாயமான விசுவாசம் வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேவன் நம்மை ஒரு பெரிய பொறுப்பிற்கு அழைத்து இருக்கிறார். நம்முடைய சோம்பல்தனத்தினாலே அந்த பொறுப்பை நாம் சரியாய் செய்யாமல் நம்ம வந்து என்ன சொல்றோம், எனக்கு வந்து இந்த பொறுப்பை செய்யறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாதுன்னு நம்முடைய சோம்பல்தனத்தை மறைப்பதற்காக ஒரு மாயமான தாழ்மையான ஒரு சாக்கை நாம் சொல்லி தப்பிக்க முயல்கிறோம். தேவன் கடவுள் ஒரு மனிதனை அவர் அழைக்கிறார் என்றால் மரியாள் மாதிரி இதோ அடியேன் என்று சொல்லவில்லை. உம்முடைய சித்தப்படி ஆகட்டும், நீர் எனக்கு என்னெல்லாம் அனுமதித்திருக்கிறீரோ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். நீ சொல்லிட்டீங்க சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கட்டும். Because you told, because you called, எங்க அப்பா என்ன மாதிரினா சொல்லிட்டு போட்டோம், என்னுடைய பாஸ் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், என் ஃப்ரெண்டு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், என் மனைவி என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் என்னை பாதிக்காது. நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தை போதும், அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இந்த மாதிரி பேச தெரியும். சாமுவேல் சொல்றா நீ ராஜாவை போறேன்னு, சவுல் சொல்றான் அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்றான். தாழ்மையா இதற்கு பெயர்? இதற்கு பெயர்லாம் தாழ்மை எல்லாம் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க இஷ்டம் கிடையாது. ஏன்னா ஜாலியா இருக்கலாம் இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாட்டா. பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா அதுக்கான பிரச்சனைகளும் நிறைய இருக்கும், ரைட். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க கூடாது. சில பேருக்கு தேவன் அழைத்த அழைப்பு, அழைத்த அழைப்பு, ஆண்டவரே நீர் அழைத்து விட்டீர் அதனால நான் ரெடி அப்படின்னு சொல்ற மனிதர்கள் வேண்டும். இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அடிக்கடி வந்து டினை பண்ணிட்டே இருக்கான், எவ்வளவுதான் சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா விசேஷித்த ஆவியை அவனுக்கு கொடுக்கிறார். எதற்காக தேவன் விசேஷித்த ஆவியை கொடுக்கிறார்? வேதத்துல நம்ம பார்க்கிறோம், சாமுவேலுடைய புத்தகம் 1 Samuel 10 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 10 வந்து 9-12 வரைக்கும் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திருப்பின போது தேவன் அவனுக்கு வேற இதயத்தை கொடுத்தார். ஏன் வேற இதயத்தை கொடுத்தார்?
ஏற்கனவே இருக்கும் இதயம் அவருக்கு இசைந்து இல்லை, ஆதலால் வேற இதயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நான் என்னத்துக்கு ராஜா பவன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அவன். உடனே ஆண்டவர் அவன் மீது பரிதாபப்பட்டு வேற இதயத்தை கொடுக்கிறார், பாசிட்டிவா பேசக்கூடிய இதயத்தை கொடுக்கிறார், ரொம்ப தைரியமாய் பேசக்கூடிய இதயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். உடனே அவன் என்ன செய்யறான், கடவுள் தன்னுடைய வாழ்க்கையிலே என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறான். தீர்க்க தரிசனம் எதற்காக சொல்கிறோம், கடவுளுடைய வார்த்தைகள் எதற்காக நம்மிடத்துல பேசப்படுகிறது? நிறைய பேர் நினைக்கிறாங்க அது மத்தவங்களுக்காக சொல்லிட்டு. தேவன் நம்மை பார்த்து நீ ராஜா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ராஜா தான். நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு இது பத்தாது, மத்தவங்க என்ன நம்மளை பார்த்து சொல்றாங்க, மத்தவங்க என்ன சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, நம்மோடு கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உங்களுக்கு இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாவும் பையனும் ஒரு குதிரையை நடத்தி கொண்டு போனார்கள். உடனே அப்பா என்ன செஞ்சாரா, நான் சின்ன வயசானவன் நீ ஏன் நீ ஏறி உட்கார்ந்துக்கடா அப்படின்னு சொல்லி, அப்போ வழியில இருக்கிறவங்க சொன்ன இது என்ன அநியாயமா இருக்குது, வயசானவரு அவரு நடந்து வராரு, இந்த சின்ன பையன் யங் சொல்லோ இவன் வந்து குதிரை மேல ஏறி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க அப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, மாத்திக்கிட்டாங்களாம், அவரு ஏறி உட்கார்ந்தாரா இவன் வந்து நடந்து வந்தா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனவன இன்னும் ரெண்டு பேரு, இந்த ரெண்டு பேர் எதிர்க்க வர்றவங்க நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருப்பார்கள். அவளுக்கு வந்தது என்ன, அவனுக்கு என்ன வந்தா உங்களுக்கு என்ன, அவருக்கும் கடவுளுக்கும் உள்ள அது அக்ரிமெண்ட், அதை கேக்குறான் அவன். அவளுக்கு வந்தது என்னன்னு கிண்டல் அடிக்கிறாங்க நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்ல, பிகாஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார் இப்படி, நாலு வாயை வந்து நம்ம வந்து கட்டவே முடியாது, ரொம்ப ஈஸி ரெண்டு காதை நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். மற்றவங்க கிண்டல் பண்ணா பண்ணிட்டு போட்டு, அது வந்து கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை. ஒரு கால நாலு பேரு மோசமா பேசுறாங்கன்றதுக்காக கடவுள் நம்மை விட்டு விலகி போய்விடுவார், அது எவ்வளவு பெரிய கிருபை. தன்னுடைய ஆவியை எனக்கு கொடுத்து விட்டார், நான் ரொம்ப நெகட்டிவா பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய ஆவியை தன்னுடைய ஆவியை எனக்கு அனுப்பி விட்டார், நான் சரியா பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு பிராந்த் பண்றதுக்கு ஆளை கொடுத்துருக்காரு. கமான் இப்படி பேசாத, இப்படி பேசாத, இப்படி நினைக்காத, இப்படி நினைக்காத, நான் சொல்ற மாதிரி பேசு, இந்த வார்த்தைகள்லாம் நீ சொல்லு, இந்த வார்த்தைகளை நான் உனக்கு சொல்லு, இந்த பிராந்த் பண்ணுவதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை அது, அந்த கிருபையை நினைத்து அவரை துதித்து துதித்து அவரோடு சந்தோஷமா இருக்கிறத விட்டுப்பட்டு ரோட்ல போற வர்ற பொம்பளைங்கெல்லாம் என்ன சொல்றாங்க என்பதை அவன் காது கொடுத்து கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன. இவனும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ, யாரு தீர்க்கதரிசிகளில் ஒருவன் தெரியல. நிறைய பேரு மற்றவங்க என்ன சொல்றதை வச்சுதான் தங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க. கடவுள் தன்னுடைய ஆவி எதற்காக கொடுத்தார், அவனுக்கு கான்பிடன்ஸ் உருவாகணும்னு சொல்லி. மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கான்பிடன்ஸ் உடைத்து போடுகிறார். உடைத்து போட்ட மனிதர்களுடைய அந்த எண்ணம் வெற்றி பெற்றதா, கடவுளுடைய ஆவியானவர் எனக்கு சொன்னது வெற்றி பெற்றதானா, முக்காவாசி நேரத்துல மனிதர்கள் சொன்னதுதான் நம்ம கேட்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கத்துல இருக்கிறவங்க, எதிர் வீட்டுக்காரங்க, அவங்கதான் நம்மளுடைய சிந்தனை ஓட்டங்களை வந்து பாதிக்கிறார்களே ஒழிய, பரிசுத்த ஆவியானவரும் இந்த வேதம் என்னை என்ன சொல்கிறதோ அதுவும் என்னை பாதிக்குவதில்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம், அநியாயமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம், ஒரு மனிதனுடைய ட்ராஜடின்னு கூட சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கை கடவுளிடத்துல இருக்கணும் இல்லையா, நம்முடைய வாழ்க்கை யாருடைய கையிலேயோ இருக்கிறது, யாருடைய வாயிலேயோ இருக்கிறது. கல்லடிப்பட்டாலும் சொல்லடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லக்கூடாது, ஏன்னா சொல்லடிப்பட்டா விழுந்து விழுந்து எழுந்திருக்க முடியாத மாதிரி விழுந்துடுவாங்களாம். இப்படி பேசிட்டாங்களே என்ன, இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பேசிட்டாங்க என்ன, இந்த மாதிரி மோசமா பேசிட்டாங்க, அவர்கள் பேசினதுனால நீ மோசமாயிடுவியா? தேவன் உன்னிடத்தில் என்ன பேசினாரோ
அதுதான் நடக்கும். தேவன் என்னிடத்தில் சொன்னவைகள், தேவன் எனக்கு சொன்னவைகள். பிள்ளையாம் சொன்னான் இல்லையா, பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் இல்லை, அவர் சொல்லையும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. நம்முடைய உலக பிரகாரமான பாசிய நம்மளை பிளீஸ் பண்றதுக்காக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சொல்லிட்டு அப்புறம் அப்படியே மாத்திடுவாங்க, சொல்ல இல்லையே. அடிக்கடி இது நடக்கும். ஆனால் வேதத்துல நம்ம பாக்குறோம், நம்முடைய பாஸ், நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவர், அவர் சொன்னால் சொன்னபடி செய்வார். தான் சொன்னபடியே சாராளின் மேல் அவர் கடாட்சம் வைத்தார். தான் சொன்னபடியே, எத்தனை முறை வேதத்துல அப்படி வருது பாருங்க, அவர் சொன்னதை செய்வார். வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னார், வாளாக்காமல் தலையாக்குவார். கீழாகாமல் மேலாவா என்று சொன்னார், கீழாகாமல் மேலாக செய்வார். ஞானத்தை கொடுப்பேன் என்று சொன்னார், ஞானத்தை கொடுப்பார். உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார், அதே மாதிரி செய்வார். உங்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னார், கைவிடாமல் இருப்பார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொன்னார், கிருபையை விலக்காமல் இருப்பார். சொன்ன வசனங்களை அவர் ஒரு காலம் மீறுவதில்லை. ஆனால் மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்வதை நினைச்சு நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம், அதை வைத்து நம்மை கணித்துக் கொள்கிறோம். சவுலுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை அல்ல, இது ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். சவுல் ஒரு அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு. நம்ம இன்னும் வந்து அவனுடைய வாழ்க்கையில வந்து அவன் அதால பாதாளத்துக்கு போவதற்கு காரணமான இந்த ஃபண்டமெண்டல் குணம், அதாவது மற்ற மனிதர்கள் அவனுடைய வாழ்க்கையை எப்படி திருப்பி 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 கொண்டு போகிறார்கள். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக அன்றுவரே சவுளை குறித்து நாங்கள் சிந்திக்க உதவி செய்திருக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி நாங்கள் தியானித்த பிரகாரம் அன்றுவரே, தெய்வ அன்பு எங்களிடத்துல இருக்க கர்த்தர் உதவி செய்தெல்லாம். இந்த உலகத்திலே அன்பை விட ஒரு பெரிதான கிருபை எதுவுமே இல்லை சுவாமி. அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தாங்க, நாங்க உண்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை நேசிக்கிற மாதிரி மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தெய்வ அன்பு எங்களை மற்றவர்களுக்கும் மற்றவர்களையும் எங்களையும் வேறுபடுத்து காட்டத்தக்கதாய் கர்த்தர் எங்களிடத்திலே கிரியேட் செய்யுங்க சுவாமி. பெரிய அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலே நீங்க செய்யுங்க சுவாமி. நாங்கள் வந்து ஏதோ ஏனோ தானோ இந்த வாழ்க்கை வாழக்கூடாது சுவாமி. ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் வாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி, எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே நீங்க எங்களை என்ன சொல்லி கூப்பிடுறீங்களோ அதுவாய் நாங்க மாற, எங்களுடைய இதயம் உங்களுடைய கையில இசைந்து இருக்க உதவி செய்தோம். முரட்டாட்டம் பண்ணக்கூடாது சுவாமி. நீ சொல்றதுக்கு மாறுதரம் அங்க சொல்லக்கூடாது சுவாமி. நீங்க என்ன சொல்றீங்களோ இதோ அடியேன் என்று மரியாதை சொன்ன மாதிரி எங்களுக்கு சரியாய் பேச கிருவித்தாங்க சுவாமி. இந்த ஆவியானவர் எங்களிடத்துல கொடுக்கப்படும் போது, இந்த ஆவியானவரின் மூலமாக எங்களிடத்துல எங்களுக்காய் சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் கவனித்து கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்தோம் சுவாமி. மனுஷர்கள் சொல்வதை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை முடிவுகளை நாங்கள் எடுக்காதபடி எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. நீ சொல்வதை மாத்திரம் நாங்கள் கேட்கத்தக்க கிருபைகளை இதயங்களை நீ எங்களுக்கு தாரு சுவாமி. உமக்கு பிரியமானபடி நடக்கத்தக்கதா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறாரே. சவுலை தேவன் தன்னுடைய ஜனத்தை ஆளும்படியாய் தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். கர்த்தர் அவனை தெரிந்து கொள்வதற்கு அவன் எதுவும் செய்யவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் வரும்போது அவனுடைய இதயம் அதற்கு இசைந்ததாக இல்லை. அவன் அந்த வார்த்தையை தன்னுடைய இதயத்தில் எடுத்துக்கொண்டு அதை விசுவாசித்து அதற்கு பிறகு அவன் கடவுளுடைய சித்தப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லவில்லை. மாறாக
வேதத்திலே நாம் காணும் அநேக கடவுளுடைய பிள்ளைகள் மாதிரி அவனும் என்ன சொல்றான், நான் வந்து ஒரு சாதாரண மனிதன், இது ஒரு பெரிய பொறுப்பு என்று சொன்னது மட்டுமல்லாமல் கடவுளுடைய அழைப்பை விட்டு விலகி ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். இது எதற்காக இப்படி நடந்தது என்று சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். சவுல் முதல் முதலாக ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதற்கு முன்பாக ராஜாக்கள் யாரும் இஸ்ரவேலை ஆளவில்லை. ராஜா இஸ்ரவேலை எப்படி ஆள்வான் என்று யாருக்கும் தெரியாது. அந்த ராஜ மகிமை யாருக்கும் தெரியாது. அவர்கள் பார்த்த தலைவனெல்லாம் சாமுவேல் தான். சாமுவேலோ ஒரு சாதாரண மனிதனா இருந்தான். எல்லோரையும் மாதிரி அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருந்தது. அவன் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இல்லை. அந்த ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை அவன் ஆளுகை செய்தாலும் அவனுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையாக இருந்தது. மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இல்லை. ஒருவேளை கடவுளுடைய அன்பு என்ற மகிமை அவனுக்கு இருந்திருக்கும், கடவுளுடைய ஆவியானவர் கொடுத்தும் கிருபைகள் அவனுக்கு இருந்திருக்கும். ஆனால் மிகவும் பகட்டான ஒரு வாழ்க்கை இல்லை. தலைவன் என்று அவனை கண்டு யாருக்கும் தெரியாது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் சாமுவேலிடத்திலேயே போய் சவுல் கேட்கிறார், இங்கே ஞான திருஷ்டிக்காரன் எங்கே இருக்கிறார் என்று. அப்படி என்றால் சாமுவேல் தலைவர்களை போல மற்ற மனிதர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாய் பவனி வருவதில்லை. எத்தனையோ வெற்றிகளை அவன் பார்த்திருக்கிறான். ஆனால் அந்த வெற்றிகளை எல்லாம் தனக்கு எடுத்துக்கொண்டு அந்த வெற்றி களியாட்டத்திற்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். எல்லா மனிதர்களுக்கு முன்பாக சாமுவேல் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. எல்லோரும் பார்க்கும்படியாய் அவன் தன்னை உயர்த்தி காண்பித்துக் கொள்ளவில்லை. அதனால தலைவன், ராஜா, இஸ்ரவேலை ஆளுகை செய்ய போகிறவன் எப்படி இருப்பான் என்று யாருக்கும் தெரியாது. இந்த மகிமையான காரியங்களை, இந்த பகட்டான காரியங்களை அனுபவித்த பிறகு இதே சவுல் அந்த நாற்காலியை இருக்க கட்டிக்கொள்கிறவனாய் காணப்படுகிறான். தனக்கு பிறகு வேறு யாரும் வரக்கூடாது, தன்னுடைய மகனுக்குத்தான் இந்த நாற்காலி வர வேண்டும் என்று சொல்லி மிகவும் இருக்க அந்த நாற்காலியை தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய பரம்பரைக்கே இருக்க கட்டிக்கொள்கிறவனாய் காணப்படுகிறான் சவுல். எந்த நாற்காலியை வேண்டாம் என்று விலகி ஓடினானோ, எந்த நாற்காலி தனக்கு தேவையில்லை என்று ஒளிந்து கொண்டானோ, அதே நாற்காலியை இருக்கப்படி எத்தனையோ கொலைகளை செய்கிறான், எத்தனையோ பேருக்கு தீமை செய்கிறான் அந்த நாற்காலியை கட்டிக்கொள்வதினால். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன என்றால் அந்த நாற்காலியினுடைய அந்த அது கொடுக்கிற சுகம், பதவி கொடுக்கிற சுகம், அந்த பதவியினால் கிடைக்கும் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம், அது அவர்களுடைய இதயத்திலே போய் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. தாவீதுக்கு இந்த பிரச்சனை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சவுலுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது, இந்த பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை என்றால் நாற்காலியை குறித்து ஒரு மயக்கம், அந்த நாற்காலி தன்னை விட்டு விலகி போய்விடுமோ என்று சொல்லி ஒரு பயம். இந்த பயத்தினாலே அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அந்த பதவியை காத்து கொள்ள வேண்டும் என்று என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் கிரமமாக செய்கிறான். இப்போ பகட்டான ஊழியங்கள் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த பகட்டான ஊழியம் செய்யும் போது நிறைய பணம், சொத்து, நிறைய சுகம் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க ஒரு 50 வயசு 55 வயசு அவங்க வரும்போது தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய இடத்திற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் நான் எத்தனையோ மிஷினரிகளோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், கஷ்டப்படுகிற மிஷினரிகள், சில மிஷினரிகளுடைய பிள்ளைங்க வந்து அவங்க அப்பாவுடைய
ஊழியத்திலே ரொம்ப கவரப்பட்டு தங்களையும் மிஷினரிகளாய் அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நிறைய மிஷினரிகளுடைய பிள்ளைங்க வந்து அவங்க மிஷின் ஃபீல்டுக்கு எங்க அப்பாவுக்கு அப்புறம் நாங்க போனோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் பார்க்கல. ஒருவேளை எனக்கு தெரியாத நிறைய கேசஸ் இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஏன் மிஷின் ஃபீல்ட்ல முக்கவாசி இடங்கள்ல பவர் கிடையாது, மகிமை கிடையாது, பகட்டு கிடையாது. அவர் வந்து ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த எளிமையான வாழ்க்கையை பார்த்து அதுல ஒரு பெரிய கவர்ச்சி நிறைய பேருக்கு கிடையாது. ஆனால் ஒரு பெரிய பகட்டும் படோபாடமும் நிறைய சொத்தும் சுகமும் சேர்த்து வைத்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு கவர்ச்சி வருகிறது. ஓ, இப்படியெல்லாம் வாழலாம் போல இருக்கிறது. சொத்தை கட்டி மேய்ப்பதற்கு தங்களுக்கு பிறகு தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். சாமுவேல் ஒரு எளியவனாய் வாழ்ந்ததினால் அதுல வந்து அவன் ராஜாவை ஒருவனை தேடி கண்டுபிடி வரும்போது அந்த ராஜாவிற்கு அந்த பதவியிலே அவ்வளவு ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கிறது. ஒருவேளை அப்படி இருக்கலாம். அந்த பதவியிலே அவன் அனுபவித்த பிறகு அதே பதவி அவனுக்கு மிகுந்த ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடுகிறது. சவுல் ரிலக்டன்ட் லீடர், அவ்வளவாய் விரும்பி தன்னுடைய அந்த தலைமை பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு காலம் அவன் தலைவனாக அவன் இருக்கவே இல்லை. அவனையும் வந்து தாவீதையும் நாம் வந்து ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். சவுல் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஸ்டான்ஃபோர்டுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அவர் வந்து பேசினாரு. அவர் வந்து ஒரு நாளைக்கு அவருக்கு ஸ்பீக்கிங் சார்ஜ் வந்து $50,000. அவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட்ல உரையாற்றினார். அவர் பேசும்போது ரீகனை பற்றி சொன்னார். ரீகனை பற்றி, ரொனால்டு ரீகன், அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி, அவரை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், ரீகனோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். அவர் தன்னை பற்றி சொல்கிறார், பணியாற்றிக் கொள்கிறேன், ஒரு பெரிய தலைவர் அவர். ஏன் நான் அவரை தலைவர் என்று சொல்கிறேன் என்றால், அந்த தலைமை அழைப்பை அவர் நன்றாய் புரிந்தவராயிருந்தார் என்று ஒரு வார்த்தை சொன்னார். நம்முடைய அழைப்பு நமக்கு புரிய வேண்டும். எதற்காக தேவன் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரிய வேண்டும். எஸ்தருக்கு என்ன நடக்கிறது என்றால், எஸ்தர் பதவி ஏற்ற பிறகு யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. அவர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாய் மாறிவிடுகிறது. ஒரு பெரிய பெர்சிக்யூஷன், யூத ஜனங்களுக்கு விரோதமான சில தலைவர்களாலே உருவாகிறது. அந்த உருவாகும் போது அந்த பிரச்சனையை தீர்க்கும் ஒரு பெரிய பொறுப்பு எஸ்தருக்கு வருகிறது, அவளுடைய தலைமையில் வருகிறது. ராணி என்ற அந்த ராஜ கிரீடத்தை சூடும் போது ஒருவேளை எஸ்தருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எந்த மகிமையும் ஒரு மனிதனுக்கு இல்ல ஒரு மனுஷிக்கு கொடுக்கும் போதும் அதற்கு பின்பாக இருக்கும் ஒரு பொறுப்பு, தேவன் கொடுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. உங்கள் யாருக்காவது கடவுள் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கலாம், ஒரு உயர் பதவியை கொடுக்கலாம். ஆனால் அவர் விருதாவாய் அதை கொடுப்பதில்லை. சில பேருக்கு நிறைய பணம் கொடுக்கலாம், அவர் விருதாவாய் அதை கொடுப்பதில்லை. உங்களை ஒரு பெரிய கேம்பஸ்ல அவர் வச்சிருக்கலாம், அவர் சும்மாய் அதை செய்வதில்லை. இது நம் ஒவ்வொருவருக்கும் புரிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ துவை நம்புகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு காரியமும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவனால் அனுமதிக்கப்பட்டது, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் சவுலுக்கு நடந்ததெல்லாம் நமக்கும் நடக்கும். யாரையும்
கடவுள் ரேண்டமா தெரிந்து கொள்றதும் இல்ல, ரேண்டமா கிரியேட் பண்றதும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் ஒரு வரைபடம் வைத்திருக்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையிலே சில குறிக்கோளை வைத்திருக்கிறார், அவர்கள் மூலமாக சிலரை சந்திக்க வேண்டும் என்று வரைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார், அவர்களால் சில காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று அவர் குறித்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் பூமியிலே ஒரு கடமை உண்டு. சவுல் தன்னுடைய கடமைகளை அவன் புரிந்தவனாய் காணப்படவே இல்லை. எஸ்தர் ராணிக்கும் இந்த தடுமாற்றம் இருந்தது. ராஜ கிரீடம் வந்தவுடன் இதுதான் வாழ்க்கை என்று அவள் நினைத்து விட்டாள். ஆனால் ஒரு பெரிய பொறுப்பிற்கு தலைமை ஏற்று தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய பொறுப்பு அவளுக்கு கொடுக்கும் போது அவளுக்கு பயம் வருகிறது, தடுமாறுகிறாள். தன்னுடைய வாழ்க்கையே போய்விடுமோ, தன்னுடைய உயிர் போய்விடுமோ என்று சொல்லி பதறுகிறாள். அப்பொழுது மோர்தேக்காய் அவளை பார்த்து சொல்றான், மோர்தேக்காய் அவளை எடுத்து வளர்த்தவன், தாய் தந்தையர் இழந்த எஸ்தரை எடுத்து வளர்த்து அவளை ராணியாக்கி பார்த்தவன் மோர்தேக்காய் சொல்லி அனுப்பி இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, யூதருக்கு ரட்சிப்பு வரும்படியாய் இந்த அரண்மனையின் ராஜ மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். எஸ்தர், ராஜ மேன்மையை தேவன் எதற்காக உனக்கு கொடுத்திருக்கிறார்? ராஜ மேன்மை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், சும்மா கொடுக்கவில்லை. ராஜ மேன்மையை எதற்காக அவர் கொடுத்திருக்கிறார் என்றால், தன்னுடைய ஜனங்களுக்கு உன் மூலமாக ரட்சிப்பு வர வேண்டும். பின்னாடி இந்த மாதிரி வில்லன்கள், ஆமான்கள் மாதிரி ஆட்கள் எழும்பி தன்னுடைய ஜனங்களை கொலை செய்வதற்கு வழிவகுக்க போகிறார்கள் என்று தேவனுக்கு தெரிந்து, நீ ரட்சிக்கும்படியாய் உன்னை தலைவியாக இந்த அரண்மனையில் அவர் ஏற்படுத்தி இருக்கலாம். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்? புரிந்து கொள்ளாவிட்டால் தேவன் தன்னுடைய ஜனங்களை வேறு யாரை கொண்டாவது ரட்சிப்பார். ஆனால் நீ எதற்காக உன்னை அங்க வைத்திருக்கிறாரோ அந்த காரியம் நடக்கவில்லை என்பதினாலே நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள் என்றே சொல்கிறான். உங்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும் என்று சொல்கிறான். இது நம்ம எல்லாருக்கும் அப்ளை ஆகும். நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை ரொம்ப சந்தோஷமா ஜாலியா அனுபவித்து வாழ்வதற்கல்ல, கடவுள் கொடுக்கும் எல்லா காரியமும் அனுபவிப்பதற்குத்தான். ஆனால் அதற்கு மட்டும்தான் என்று நாம் நினைத்திருக்க கூடாது, நினைத்து ஏமாந்து போய்விடக் கூடாது. என்னை தேவன் கால் ட்ரெயினில் தினசரி பயணிக்க வைக்கிறாரா, அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதன் மூலமா யாரையாவது சந்திக்க வேண்டியது இருக்கும். தேவன் என்னை சைக்கிளில் பயணிக்க வைக்கிறாரா, அதன் மூலமாக யாரையாவது நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். நான் பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேனா, அதன் மூலமாக யாரையாவது நான் சந்திக்க வேண்டியது இருக்கும். நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியிலே ஒரு பெரிய வெற்றி எனக்கு வந்திருக்கிறதா, இதன் மூலமாக நான் யாரையாவது சந்திக்க வேண்டியது இருக்கும். நான் வந்து விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேனா, இதன் மூலமாக யாரையாவது நான் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு பெரிய தேவ திட்டத்தில் இவையெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் தான். என்னுடைய குடும்பத்திலே ஒரு பர்பஸ் இருக்கிறது, என்னுடைய தினசரி வாழ்க்கையிலே ஒரு பர்பஸ் இருக்கிறது, என்னுடைய வேலையிலே ஒரு பர்பஸ் இருக்கிறது, என்னுடைய படிப்பிலே ஒரு பர்பஸ் இருக்கிறது, என்னுடைய சிந்தையிலே ஒரு பர்பஸ் இருக்கிறது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கும் தோற்றத்திலே ஒரு பர்பஸ் இருக்கு. நான் இப்படி ஒரு தோற்றமோடு நான் இருக்கிறேனா? சவுலுக்கு ஒரு எடுப்பான தோற்றம் இருந்தது, ஒரு கம்பீரமான தோற்றம் இருந்தது. அந்த தோற்றத்திலே தேவனுடைய திட்டம் இருந்தது. மோசேக்கு கம்பீரமான ஒரு வித்தியாசமான ஒரு அழகு அவனுக்கு காணப்பட்டிருந்தது. அவனுடைய அப்பா அம்மாவுக்கு அது தெரிந்திருந்தது. அவங்க பார்க்கும்போது மோசே வித்தியாசமா அந்த குழந்தை இருக்கிறதை பார்த்து தேவ திட்டத்திற்கு என்ன செய்யறாங்க,
இசைந்து கொடுக்கிறார்கள். இந்த குழந்தைக்கு பின்பாக தேவனுடைய திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்திற்கு நாம் இசைந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயை மறைத்து வைத்து பார்வோனுடைய குமாரத்தை கண்களின் படும்படியாய் கொண்டு போய் விடுகிறாள் மோசேயின் தாய். தேவ திட்டத்திலே இசைந்து போக வேண்டும், தேவ திட்டத்திற்கு எதிர்த்து போகக்கூடாது. உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று தினசரி ஜபிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நடைபெற வேண்டும் என்று நாம் புரிந்திருக்கிறோமா? அப்படி நடை உம்முடைய சித்தப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? ஒப்பு கொடுத்த பிறகு அதன்படியா இசைந்து வாழ முயற்சி செய்கிறோமா? சற்றே நாம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாய் மாற்றினீர்கள். தேவாலயத்தை தேவன் பார்க்கும் போது இப்படி பார்க்கிறார். என்ன சொல்கிறார்? இது என்னுடைய வீடு, இந்த என்னுடைய வீடு, இது எப்படிப்பட்டது? சகல ஜனங்களுக்கும் இது ஜப வீடாய் இருக்கும், எப்பொழுதும் ஜபங்கள் ஏறெடுக்கும் ஒரு இடமாய் இது இருக்கும். நீங்க என்ன செய்றீங்க? நீங்க வந்து அதை திருடர்கள் வாசமாக்கும் ஒரு இடமாய் மாற்றி விட்டீர்கள் அப்படின்னுட்டு பரிசேயர்களை மற்றவர்களை பார்த்து இப்படி சொல்ற. அப்போ கடவுளுடைய பர்பஸுக்கு கொஞ்சம் டீவியேஷன் வரும்போது அது பிசாசின் கோட்டையாக மாறிவிடுகிறது. அதனால புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இருக்கும் தேவ திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசிப்போம், நாம் புரிந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி புரிந்து கொள்ளாவிட்டால் தனியற்ற வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படும். சவுளுடைய வாழ்க்கையிலே கனிகளே இல்லை, தேவ திட்டம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை, தேவ திட்டங்களுக்கு அவன் எதிர்த்து நின்றான், தேவ திட்டங்களுக்கு அவன் இசைந்து செயல்படவில்லை, தனக்கு கொடுத்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் வீணடித்துக் கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடவுள் கொடுத்திருக்கும் வாய்ப்புகளை நாம் தினசரி உபயோகப்படுத்துகிறோமா? கடவுளுடைய நாம மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்திக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார், கொடுத்திருக்கிற காரியத்தை நான் எதற்காக உபயோகப்படுத்துகிறேன் என்பதை சற்றே நாம் யோசிக்க வேண்டும். கொஞ்சம் நம்ம யோசிப்போம். கொஞ்ச நேரமாவது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம வந்து யோசித்து பார்க்கலாம். நாம வந்து இன்னைக்கு ஒரு 10-15 நிமிஷமா ஒரு வேதத்திலே ஒரு பகுதியை நாம எடுத்து வாசித்து அதை நாம் வந்து சிந்திக்கலாம். சவுல் எப்படியெல்லாம் வந்து கடவுளுடைய திட்டத்தை வந்து தன்னுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுகிறான் என்பதை பார்க்கலாம். அவனுடைய ஆரம்பம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அவனுடைய முடிவு, அவனுடைய கொஞ்ச நாட்கள் ஆக 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 அவனுடைய வாழ்க்கை வந்து நன்றாக இல்லை. 15 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 8 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசி. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும்
உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலனிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவர்களை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். தேவன் எல்லாவற்றையும் அழித்து போடும்படியாய் சவுலுக்கு கட்டளை கொடுக்கிறார். சவுல் என்ன செய்கிறான், கட்டளைகள் எல்லாம் அவனுக்கு சாமுவேல் மூலமாக வருகிறது. சவுலுக்கு தாவீதுக்கு இருந்தது மாதிரி ஒரு அன்பு ஆண்டவர் மேல இல்லை. ஏன் இல்லை? தன்னுடைய வாழ்க்கையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. தன்னை புரிந்து கொள்ளாதவன் கடவுளை நேசிக்கவே முடியாது. தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டால்தான் தேவன் எனக்கு இவ்வளவாய் கிருபை செய்கிறார் என்று சொல்லி அவன் கடவுள் மேல நேசமாயிருக்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையை சரியாய் புரிந்து கொள்ளாத ஒருவன் கடவுளிடத்திலே அன்பு செலுத்தவே முடியாது. சவுல் கடவுள் இருப்பதை மறந்து விட்டான். அதனால அவன் என்ன செய்யறான், முதல் தரமான ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் அழித்து போட அவனுக்கு இஷ்டம் இல்லை. என்ன, எதுக்காக இவ்வளவு வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் தனக்காகவும் தன்னோட கூட இருக்கிறவர்களுக்காகவும் ஓட்டி கொண்டு வந்து விடுகிறான். ஆனால் சாமுவேலிடத்தில் அவன் சொல்லும் போது என்ன சொல்றான்னா, என்ன சொல்றான் பாருங்க, இதை உம்முடைய தேவனாகிய கடவுளுக்கு பலியிடும்படியாய் நான் கொண்டு வந்தேன். எனக்காக நான் கொண்டு வரவில்லை, கடவுளுக்காக கொண்டு வருகிறேன். வழி விலகுகிறவர்கள் ஒரு ஆவிக்குரிய வேஷம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவங்களுடைய இதயத்திலே உள்ள வந்து ஒரு ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கும், நீ நடக்கிற பாதை சரி கிடையாது, நீ சொல்றதெல்லாம் சரி கிடையாது, நீ செய்யறது சரி கிடையாது, நீ கடவுளை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ மற்ற மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் அவர்கள் இருக்கிறது, ஒரு வேஷம் போட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதனால அவன் சொல்றான், நான் வந்து உன்னுடைய கடவுளுக்காக, நீ வழிபடும் கடவுளுக்காக நான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றலாம் என்று நினைக்கிறான். சாமுவேலை ஏமாற்ற முடியாது. ஏன் சாமுவேலை ஏமாற்ற முடியாது என்றால், சாமுவேலிடத்திலே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறதுனாலே சாமுவேலை ஏமாற்ற முடியவில்லை. சாமுவேலுக்கு புரிஞ்சிட்டு இவன் வந்து வேஷம் போடுறான், இவன் வந்து டாலக்கு பண்றான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இவனுடைய எண்ணம் என்ன, ஏன்னா இதற்கு முன்பாக இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை அவன் என்ன செய்து விட்டான், கட்டி விட்டான். தன்னுடைய பெயரை நிலைநிறுத்துவதற்காக ஒரு பெரிய ஜெயஸ்தம்பத்தை அவன் கட்டினான். ஜெயஸ்தம்பத்தை நிறுத்திவிட்டு தனக்கு சொத்துக்களையும் தன்னோடு கூட ஒரு லாயலிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அவர்களுக்கும் சொத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறான். எல்லாருக்கும் தனக்கும் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் பெரிய பரிவாரத்தோடு அவன் வரும்போது சாமுவேலை அவன் சந்தித்து இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான ஒரு உரையாடல் அவர்களுக்கு இருவருக்கும் இருக்கிறது. பவுல் சொல்றார், தேவ தரிசனம் எனக்கு வரும்போது நான் மாம்ச சிந்தையிலே நான் வந்து எந்த முடிவும் எடுக்காமல் உடனடியாய் நான் கீழ்ப்படிந்தேன் அப்படின்னு சொல்றார். அநேக நேரத்திலே கடவுள் ஒரு வார்த்தைகளை நமக்கு கொடுக்கும் போது
மனுஷீகமா யோசிக்கும் போது அது ஒருவேளை ஒவ்வாத காரியமாக இருக்கும். மனுஷீகமா அது வந்து ஒரு ஸ்மார்ட்டான முடிவா இருக்காது, ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவா இருக்காது. ஆனால் கடவுள் அந்த தரிசனத்தை நமக்கு கொடுக்கும் போது அதை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அதனாலதான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அது எப்படி நடக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளும் போது அது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது நடக்கும். மோசேக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தது. அவங்க அம்மா அவன் வித்தியாசமான பிள்ளையா இருக்கிறதை கண்டு கடவுளுக்காக அவனுடைய வாழ்க்கையிலே அவர் எதற்காக இந்த இந்த உருவத்தை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா அவனுக்கு நாணல் கூடை பண்ணி அதை அவனை வந்து ஆற்றிலே விடும்போது அந்த ஜபத்தோடு அந்த அம்மா விட்டுருப்பாங்க. தேவன் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணினார். அதற்கு பிறகு அவன் எகிப்தின் அரண்மனையிலேயும் அவன் வந்து வளர்க்கப்பட்டாலும் அவனுடைய தாய் அவனை வளர்க்கிறாள். அவ வந்து சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாள் தேவனுடைய திட்டத்தை. மோசேக்கு தேவ திட்டம் நன்றாய் புரிந்திருந்தது. அதனாலதான் வேதத்துல போட்டிருக்க பின்னாடி எகிப்திய பாவ சந்தோஷங்களை காட்டிலும் தேவனுடைய மனுஷர்களோடு சேர்ந்து கஷ்டம் பாடு அனுபவிப்பதை மோசே மேன்மையாய் நினைத்தானாம். மனுஷிகமா சிந்தித்தால் இப்படி கூட சிந்தித்திருக்கலாம். ஏன்னா பார்வோனுடைய குமாரன் என்று அவன் அழைக்கப்பட்டான் இல்லையா. பார்வோனுடைய அரியணையை கவர்ந்து கொண்டு தேவனுடைய ஜனங்களை கூட அவன் விடுதலை செய்திருக்க முடியும். ஆனால் தேவ திட்டம் அதுவல்ல. தேவ திட்டம் மோசேக்கு தெரிந்திருந்தது, நான் இந்த ஜனங்களோடு வாழ வேண்டும், இவர்களோடு நான் இருக்க வேண்டும், இவர்களுக்கு தலைவனாய் மாற வேண்டும், இவர்களுக்கு நான் என்ன செய்யணும், கடவுளுடைய அழைப்பை ஏற்று கடவுளுடைய திட்டத்தின்படி இவர்களுக்கு தலைமை தாங்கி கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி இவர்களுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்பது தேவ திட்டமாயிருந்தது. அந்த திட்டம் மோசேயினுடைய இதயத்திலே நிழலாட்டமாய் புரிந்திருந்தது. அது நிழலாட்டமாய் புரிந்திருந்ததினால்தான் எகிப்தியரின் பாவ சந்தோஷங்கள் அந்த நாற்காலி தரும் சுகங்கள் அவனை தீண்டவே இல்லை. கடவுளை நேசிக்கும் மனிதர்களை இந்த உலகத்தின் சுகங்கள் தீண்டுவதே இல்லை, தீண்ட அஞ்சும். இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை நெருங்க அஞ்சும். பாலாக் மாதிரி ராஜாக்கள் பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து கேட்பதற்கு நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். ஏனென்றால் தேவ அன்பு வேதத்துல போட்டிருக்கே, கடவுளுடைய அன்பு சூலமித்தியின் மேல அந்த நேச கொடி பறந்து கொண்டு இருந்துதான். அவ சொல்றா, என்னுடைய ஆண்டவர் மேல நான் வைத்திருக்கிற அன்பு என் மேல கொடி மாதிரி பறந்து கொண்டு இருக்கிறதாம், நேச கொடி. கடவுளை நேசிக்கும் மனிதர்களுக்கு மேல அந்த கொடி பறந்து கொண்டு இருக்கும். அப்போ இந்த உலகம் அவர்களை பார்த்து அஞ்சும், அவர்களை விலை பேச அஞ்சும், அவர்களையோடு சமரசம் செய்து கொள்ள பயப்படும். சவுலுக்கு அது தெரியவில்லை. சவுலுக்கு தன்னை புரிந்து கொள்ள அவகாசம் இல்லை. அதை அவன் சற்றே சிந்தித்து பார்க்கவில்லை. சவுல் செய்த தவறை நாம் செய்யாதிருப்போம். தேவன் கொடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலையும் அவருடைய தேவ திட்டம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். கர்த்தருக்குள் இசைந்து வாழ இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக என்ன துதிக்கிறோம் சுவாமி. அற்புதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகத்துவமான சித்தத்திற்குள்ளாய் இணைக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளும் உம்முடைய திட்டத்திற்குள் வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம் சுவாமி. அந்த திட்டத்துக்குள் வரும் ஆண்டவரே அந்த வாய்ப்புகளை சரியாய் பிரயோஜனப்படுத்தி கொண்டு எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்களையும் சரியாய் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
சவுல் அவன் கடவுளோடு இசைந்து வாழும் ஒரு வாழ்க்கைக்கு அவன் அழைக்கப்பட்டிருந்தான். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, வேத வசனங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் போது தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும் சுவாமி. உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும், உடைய இரக்கங்கள் கூட இருக்கட்டும் சுவாமி. உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் கட்டப்படுவதற்கு உடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. சவுளுடைய வாழ்க்கையை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சவுளுடைய வாழ்க்கையிலே நாம் போன வாரம் நாம் பார்க்கும்போது அவன் யோனத்தான் என்ற ஒரு அற்புதமான ஒரு மகனை பெற்ற ஒரு தந்தையாய் இருந்தான். அது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம். ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோரின் விசுவாசத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறார்கள். தன்னுடைய தந்தையினுடைய விசுவாசம் ஓரளவு யோனத்தானை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோனத்தான் கடவுளுக்கு மிகுந்த உகந்தமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் விசுவாசம் அதிகமாயிருப்பது மட்டும் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாய் இருக்காது. பவுல் ஆவிக்குரிய திவ்ய குணங்களை அட்டவணையிடும் போது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை என்று அவர் பட்டியலிடுகிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் அன்பே பெரிது என்று முடிக்கிறார். அன்பு எப்பொழுதும் உன்னதமானது, அன்பு வித்தியாசமானது. அன்பு கடவுளுக்கும் நமக்கும் உள்ள இணைக்கக்கூடிய ஒரு பாலமாய் இருக்கக்கூடியது. சவுல் மிகுந்த விசுவாசம் உள்ளவனாயிருக்கிறான். ஆனால் மனிதர்களிடத்திலும் கடவுளிடத்திலும் அன்பு கொண்டவனா இருக்கிறானா என்று யோசித்து பார்த்தால் அவன் குறைவுள்ளவனாகவே காணப்படுகிறான். நான் சில நாட்களுக்கு முன்பாக யாரோ ஒருவர் எனக்கு ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு நல்ல ரைட்டிங் ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது, காதல் வயப்படுவது நாம் தெரிந்து கொள்வதில்லை, அது ஒரு விபத்தாக நடக்கிறது. ஆனால் காதல் வாழ்க்கை வாழ்வது அதற்கு நாம் உழைக்க வேண்டும். அது வந்து காதல் வந்து ஸ்திரப்படுவது வேலை செய்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. நாம் வேலை செய்து அதாவது அந்த அன்பை வளர்க்க வேண்டும் என்றால் அதற்காக நேரம் கொடுக்க வேண்டும், அதற்காக சில தியாகங்களை செய்ய வேண்டும். எப்பொழுதுமே அன்பு சுலபமாய் வருவதில்லை. அன்பு சில விதமான ஒழுக்கத்தோடு சார்ந்ததா இருக்கிறது. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அன்பு வளர வேண்டும் என்றால் அதற்காக சில தியாகங்களை மனிதர்கள் செய்ய வேண்டிய அவசியமாயிருக்கிறது. ஒரு தடவை பில்லி கிரஹாம் இப்படி சொன்னார், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடத்தில் ஒழுங்கு இல்லாமல் இருக்குமாயின் உங்களுடைய கமிட்மெண்ட், அதாவது உங்களுடைய அர்ப்பணிப்பை குறித்து நீங்கள் மறந்து விடுங்கள். உங்களை ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்று இல்ல அல்லது ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தமில்லை என்று சொன்னார். இது கிட்டத்தட்ட நமக்கு மிகவும் பயங்கரமான ஒரு காரியமா இருந்தாலும் இதில் இருக்கும் அடிப்படை உண்மையை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்? அன்பு வளர்வதற்கு ஒழுக்கம் முக்கியம். கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு அன்பு வளர்வதற்கு ஒழுக்கம் மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஆதாமையும் ஏவாளையும் படைத்த தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். தேவனோடு அன்பு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, தேவனோ அவர்களை தெரிந்து கொண்டார். ஆகையினால் அன்பு வாழ்க்கைக்கு அவர்கள் அழைக்கப்படுவது அவர்களுக்கு ஒரு விபத்தாய் இருந்தது. ஆனால் அந்த அன்பு வாழ்க்கையிலே வளர்வதற்கு அவர்களுக்கு ஒழுக்கம் தேவைப்பட்டது, அவர்களுக்கு கீழ்ப்படிதல் தேவைப்பட்டது. ஒரு அன்பு வாழ்க்கைக்கு அவர்களை அழைத்தார், அவர்களுக்கு கீழ்ப்படிதல் தேவைப்பட்டது.
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த ஒழுக்கம் இல்லாமல் இருந்ததினாலே அந்த அன்பு வாழ்க்கையை அவர்கள் இழந்து போனார்கள். இழந்த அந்த அன்பை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையிலே மீட்டு கொடுத்தார். சவுல் அவன் கடவுளோடு இசைந்து வாழும் ஒரு வாழ்க்கைக்கு அவன் அழைக்கப்பட்டிருந்தான். அது அவன் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தெரிந்து கொண்டார். அவனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதை அதிலே வளர்வதற்கான ஒரு ஒழுக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படவே இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், அவனுடைய சிந்தையிலே ஒழுங்கு இல்லை, அவனுடைய வார்த்தையிலே ஒழுங்கு இல்லை. நாம் ஏற்கனவே சிம்சோனை பற்றி தியானிக்கும் போது நாம் இந்த பிரச்சனையை குறித்து நாம் அதிகமாக யோசித்தோம். சிம்சோனுக்கும் சவுலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், சிம்சோனுக்கும் சவுலுக்கும் இருவருக்கும் விசுவாசம் அதிகமாயிருந்தது. ஆனால் சவுல் சிம்சோனை காட்டிலும் பல்வேறு காரியங்களிலே கொஞ்சம் மேன்மையுள்ளவனாயிருந்தான். கடவுளுடைய ஜனங்கள் மீது அவனுக்கு இருந்த வைராக்கியம் மிகவும் அதிசயத்தக்க விதமாயிருந்தது. கடவுளுடைய பிள்ளைகளை அவன் ஓரளவு நேசித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன விதமாக யோனத்தான் என்ற ஒரு அற்புதமான ஒரு மகனை அவனை வளர்த்தான். இவ்வகையான காரியங்கள் சவுளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் யோனத்தான் ஒரு பெரிய தீரச் செயலை செய்வதற்கு முன்பாக சற்றும் யோசிக்காமல் சவுல் ஒரு ஆணையிடுகிறார், இந்த போர் முறியும் வரை யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கடவுளுக்கு முன்பாக ஆணையிடுகிறான். இந்த மாதிரி அவன் ஆணையிட வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் ஜனங்களை ஒரு முக்கியமான ஒரு ஒழுக்கத்திற்குள்ளும் அவர்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் வரணும்ன்றதுக்காகவும் சவுல் ஒரு ஆணையை போடுகிறான். இவன் ஆணையிட்டது யோனத்தானுக்கு தெரியாது என்றே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதலில் இந்த மாதிரி ஒரு முடிவு அவன் எடுக்க கூடாது. ஏனென்றால் வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளுக்கு முன்பாக எதையும் நீங்கள் பதறி பேசாமல் இருங்கள், மூடரின் மேல் அவர் பிரியமாயிருப்பதில்லை என்று தெளிவாக போட்டிருக்கிறது. இந்த வசனம் இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சவுளுடைய நாட்களிலே இருந்திருக்கலாம். இது தெரிந்திருந்தும் அவன் தைரியமாக இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு ஆணையை ஜனங்களுக்கு முன்பாக அவன் சொல்கிறான். ஆணை இட்டு விட்டான், இந்த ஆணை கடைசி வரைக்கும் நிறைவேற வேண்டும் என்பதிலே அவன் எந்த அளவிற்கு தெளிவுடையவனா இருந்தான் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு கிட்டத்தட்ட படைத்தலைவனை மாதிரி அவனுடைய மகன் கூட இருக்கிறான். அவனுக்கே அவன் அதை அறிவிக்கவில்லை, அவனுக்கு அந்த செய்தி போனதா என்பதை குறித்து அவனுக்கு கவலை இல்லாமல் இருந்தது. அதாவது ஒரு செயலை சொற்களை நாம் சொல்லும் போது நாம் அதை நிறைவேற்ற முடியுமா என்பதை நன்றாக சிந்தித்து அந்த காரியத்தை நம்ம சொல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சவுலுக்கு இந்த சீரியஸ்னஸ் எதுவுமே இல்லை. அவன் பாட்டு ஏதாவது ஒன்றை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தாராளமாக வாக்குறுதிகளை கடவுளுக்கு முன்பாக அள்ளி விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயம் நாம் இப்படித்தான் இருக்கிறோம். கடவுளுக்காக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திற்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் நாம் வாக்கு தத்துவங்களை சொல்கிறோம். ஆனால் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது.
அதை சொல்லும் போதும் யோசிப்பதில்லை, சொன்ன பிறகு அதை நிறைவேற்ற வேண்டுமே என்று கூட விருப்பத்தோடு இருப்பதில்லை. அதை மிகவும் லகுவாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் மனிதர்கள் வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தைகளை கடவுள் லகுவாக எடுத்துக்கொள்வதில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு அவர் எடுக்கிறது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சீரியஸா எடுத்துக்கிறார். ஏன் சீரியஸா எடுத்துக்கிறாருன்னா, நம்ம அவர் அந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுகிறார். நம்ம யார அதிகமா விரும்புறோமோ, யாரை மதிக்கிறோமோ, அவர்கள் பேசுவதை நாம் அதிகமாய் நம்புவோம், அதிகமாய் வேல்யூ பண்ணுவோம். கடவுள் நம்மை அதிகமாய் நேசிப்பதினாலே நாம பேசுவத ரொம்ப ஜாக்கிரதையாக நோட் பண்ணி வச்சுக்கிறாரே. நான் எப்படி இதை சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவர் வந்து அவர்களை ஒரு அற்புதமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, நாங்க அழிஞ்சு போவோம், அதுக்குதான் கடவுள் எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார், அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. கடவுள் இதை பார்த்து கோபம் கொண்டு இவங்க சொன்ன மாதிரியே நடக்கும் அப்படின்றார். எந்த அளவிற்கு அந்த வார்த்தைகள் அவரை பாதித்திருந்தால், அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு காரியத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி அழுத்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைகளை மோசமாக நாம் உபயோகப்படுத்திருக்கிறோமா? இந்த மாதிரியான கேள்விகளை நாம் அடிக்கடி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். சவுல் தாராளமாய் தன்னுடைய வார்த்தைகளை அவன் உபயோகித்தான். தன் வாயை விரிவாய் திறக்குகிறவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சவுல் தாராளமாக பேசினான். தேவ சமூகத்திலே பேசுகிறோம் என்ற உணர்வில்லாமல் பேசினான். அவனுக்கு இதை பற்றி கவலையே இல்லை. தேவ சமூகத்திலே நாம் இருக்கிறோம், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் பேசினான். நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சோதித்து பார்ப்போம். எத்தனை முறை நம்ம நெகட்டிவா பேசுறோம்? எத்தனை முறை கடவுளுடைய இதயம் புண்படும்படியாய் நாம் பேசுகிறோம்? எத்தனை முறை நம்மை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துன்பப்படுத்தும்படியாய் நாம் வார்த்தைகளை அதிகமாய் பிரயோகிக்கிறோம்? வீட்டில் வந்து ஒருவரோடு ஒருவர் மனத்தாங்கள் இருக்கும் போது நம்மை நாமே சபித்துக் கொள்கிறோம். இதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு தெரியறதே கிடையாது. ஆனா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சவுல் ஆணையிட்டிருந்தான், அந்த ஆணையை யோனத்தானுக்கு அவன் தெரிவிக்க தவறிவிட்டான், அந்த ஆணையை பற்றி அவ்வளவாய் அக்கறை இல்லாமல் இருந்தான். ஆனால் தேவனோ அதை கருத்தில் கொண்டிருந்தார், அதை கவனத்தில் கொண்டிருந்தார். கடவுளுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல் மூழ்வதற்கு யோனத்தான் இவ்வளவு பெரிய தீரச் செயலை அவன் செய்திருந்தாலும் அவன் காரணமாகிவிட்டான். கடவுளுடைய கோபம் எழும்புகிறது. இந்த கோபத்திற்கு காரணம் யார் என்று சீட்டு போட்டு பார்க்கும் போது யோனத்தான் மேல் அது விழுகிறது. யோனத்தான் மேல் அந்த சீட்டு விழும்போது சவுல் என்ன சொல்கிறான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் இப்படி சொல்லல, மகனே நான் உனக்கு செய்த இந்த ஆணையை உனக்கு தெரிவிக்கவில்லை, என் மேலதான் தப்பு. அவன் உடனே சொல்றான், யோனத்தான் நீ சாக வேண்டும் என்று சொல்கிறான். யோனத்தான் வந்து அவனுடைய மகன், பட்டத்து இளவரசன். யோனத்தான் சாக வேண்டும் என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிடுகிறான். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. உடனே ஜனங்கள் எல்லாம் வந்து, ஐயோ யோனத்தான் வந்து அந்த மாதிரிலாம் தண்டனையை கொடுக்க கூடாது,
ஒரு பெரிய ரட்சிப்பை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோனத்தான் செய்திருக்கிறான். தன்னந்தனியனாய் போய் அநேகரை அவன் வந்து இந்த மாதிரி வெற்றி கண்டான் அவன், அதனால அவனை நாம் வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிறைவேற்றாமல் இருக்கிறான். இது வந்து அப்போ வேதத்துல அப்படிலாம் போடல. கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரை யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன, என் பையன் சாப்பிட்டுட்டான், எனக்கு தெரியாம சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டத பார்த்த உடனே ஜனங்கள் ரொம்ப பசியா இருந்ததுனால உம்முடைய கட்டளைகளை எல்லாம் மீறி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்தார்கள், ரத்தத்தோடு பச்சையாக மாம்சத்தை புசித்தார்கள் அப்படின்னுட்டு நான் இதுக்கெல்லாம் என் பையன் காரணமா இருந்தான், அமைந்த பாவம் செய்வதற்கு நான் காரணமாயிருந்தேன், அப்பா எங்களை மன்னியும் என்று அவன் உபவாசித்து கதறி தேவ சமூகத்திலே அவன் காத்திருந்தான் என்று வேதத்திலே இல்லை. அவன் தேவ சமூகத்திலே இதற்காய் பிராயச்சித்தம் தேடினான் என்று வேதத்திலே இல்லை. அவன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சாமுவேலிடத்திலே ஆள் அனுப்பி கேட்டான் என்று வேதத்திலே இல்லை. ரொம்ப லைட்டாக கடவுளை எடுத்துக்கொண்டான். அவன் கடவுளுக்கு முன்பாய் பேசுவதை குறித்து சீரியஸாக நினைத்ததே இல்லை. இதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம். கடவுளுடைய சமூகத்திலே நாம் எடுக்கும் முடிவுகளை குறித்து ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருப்போம். கடவுளுக்கு முன்பாக நாம் இடறி விழுவது கடவுளுக்கு பிரியமாக இருக்காது. We have to conduct ourselves properly before God. நான் ஏற்கனவே சொன்னேன், யோனத்தான் முன்பாக அவன் நல்ல விசுவாசத்தை காண்பித்ததினாலே யோனத்தானுக்கு கடவுள் மேல ஒரு நல்ல விசுவாசம் இருந்தது என்று நாம் பார்த்தோம். யோனத்தானுக்கு முன்பாக இந்த மாதிரி அவனுடைய பிஹேவியர் இருக்குமானால் இதை பார்த்து யோனத்தானும் கற்றுக்கொள்வான். இப்படித்தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை வாழ வேண்டும் போல் இருக்கிறது என்று சொல்லி அவனும் தேவனை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடவுளுக்கு முன்பாக நாம் எடுக்கும் முடிவுகளை நாம் எழுதி வைக்கிறோமா, குறித்து வைக்கிறோமா? இன்றைக்கு இந்த முடிவை நான் எடுத்தேன், இந்த முடிவை நான் எடுப்பதற்கு, இந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்கிறோமா? கடவுளிடத்துல நாம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கிறோம், அந்த கமிட்மெண்டை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு காரியம் பாருங்க. நாம யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாய் நாம் பேசுகிறது சரியான வார்த்தைகளாய் இருக்கிறதா? அவர் விரும்புகிற வார்த்தைகளாய் இருக்கிறதா? அவருக்கு முன்பாய் நாம் எடுக்கும் தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது? இதை குறித்து சற்றே தியானிப்போம். தேவன் நம்முடைய தீர்மானங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தவறான தீர்மானங்களை, நாம் நிறைவேற்ற முடியாத தீர்மானங்களை எடுக்காதபடிக்கு தேவன் நம்மை காத்து கொள்ளட்டும். அதே சமயத்தில் அவருக்கு முன்பாக நாம் அன்பில் வளர வேண்டியபடி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதுனாலே அவருக்கு முன்பாக நம்மளை நல்ல போராட்டத்தை நாம் போராடும்படியாய், ஓட்டத்தை நல்ல முடிக்கும்படியாய், ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், சவுள் இழந்து போனது மாதிரி நாம் இழந்து போகாமல் நம்முடைய பயணத்திலே நாம் வெற்றிகரமா இருக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, நாளுக்காய் துதிக்கிறோம். நாளை ஆசீர்வதித்ததற்காய் கொடான கோடி ஸ்தோத்திர சுவாமி. வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அவர்களோடு கூட இருந்தல்லம்மாப்பா. இந்த வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமே. அந்த சின்ன சிறு வயதில் தேவன் பேசினார், சாமுவேலின் காதுகள் அந்த பேச்சுக்கு திறந்திருந்தது.
எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்களுடைய இந்த நாளுக்காய் மெச்சிடும் சுவாமி. இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கும் கால் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னீரேன் ஆண்டவரே. நாங்கள் இத்தனை பேர் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திற்கு முன்பாக இந்த முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு பேசும் இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அந்த வசனங்கள் எங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் உருவ போக கர்த்தர் அனுகிரகம் செய்தலும் பெரிய அதிசயங்களை செய்தலும் அன்றே உமக்கு பிரியமான ஒரு மனிதர்களாய் நாங்கள் உருவாக்கத்தக்கதாய் இந்த வசனங்கள் எங்களுக்குள்ளாய் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரட்டும் சுவாமி. மறுபடியும் என்று நாங்கள் புதிதாய் பிறக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் இயேசுவி நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. நம்ம சவுளுடைய வாழ்க்கையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியை அவனுடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம வேத வசனங்களை கொஞ்சம் வாசித்தா நலமா இருக்கும் என்று எனக்கு பட்டது. 1 Samuel 16:1-3 யாராவது ஒருவர் வாசிங்க, அதாவது 1-4 கூட வாசிக்கலாம், யாராவது ஒருவர் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியானாகிய ஈசா இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதாவது இங்க வந்து கடவுளுக்கும் சவுளுக்கும் பிரச்சனை வந்துவிட்டது. கடவுளுக்கும் சவுளுக்கும் பிரச்சனை வந்ததினாலே நிறைய பேருக்கு பிரச்சனை வருகிறது. அதாவது ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் பிரச்சனை இருப்பது அந்த மனிதனோடு முடிந்து விடுவதில்லை, அது அநேகரை பாதிக்கிறது. அதனாலதான் வந்து கடவுளுக்கும் மனுஷனுக்கும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மலை பிரசங்கத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவ புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்? ஏன் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றால், கடவுளுக்கும் மனிதனுக்கும் சமாதானம் இல்லாமல் இருப்பது அநேகரை பாதிக்கும். நான் வந்து ஒரு தடவை இந்த இப்போ இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு கவர்மெண்ட்ல ஒரு அமைச்சர் ஒருவர் இருந்தார். அந்த அமைச்சர், அவர் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரிசாவிலே தன்னுடைய ரெண்டு இளைய குமாரர்களோடும் ஒரு மிஷினரி உயிரோடு கொளுத்தப்பட்டார். அதை கொளுத்தியது ஒரு மனிதன் என்று சொல்லி அவனை கைது செய்து, தாரா சிங் என்று சொல்லி அவனை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். உலகமே அந்த பயங்கரமான ஒரு அந்த காரியத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது, துடித்து கொண்டிருக்கும் போது, இந்த முந்தைய ஆட்சியில் இருந்த அந்த சட்ட அமைச்சர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்திலே தாரா சிங்கை ஒரு பெரிய வீரன் என்று சொல்லி வர்ணனை செய்து ஒரு நிறைய பக்கங்கள் அவனுக்காக அவர் அர்ப்பணித்திருந்தார். இன்னும் அந்த புத்தகங்கள் கடைகளிலே விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இது
என்னன்னா அவன் வந்து செய்தது ஒரு பெரிய தீர செயல், இந்தியாவிற்கு அவன் செய்தது ஒரு பெரிய பணி, அப்படிலாம் எழுதியிருந்தார் அவரு. அப்போ என்னுடைய நண்பர் டெல்லியில இருந்தார், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒருவர், அநேக இந்த மாதிரி அரசியல்வாதிகளோடு அதிகம் அறிமுகமானவர். அவரிடத்திலே நான் இதை பற்றி கேட்டேன், இவர் இந்த மாதிரி எழுதி இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம், ஒரு அரசாங்கத்திலே ஒரு பெரிய பணியிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒருவர் இப்படியெல்லாம் எழுதலாமா என்று சொல்லி நான் கேட்ட போது எனக்கு இப்படியாக அவர் பதில் சொன்னார். அந்த குறிப்பிட்ட அமைச்சர் அவருக்கு ஒரே மகன், அவன் புத்தி சுவாதீனம் இல்லாம நம்மளாய் போய்விட்டானா. இந்த அவருக்கு வந்து கடவுள் மீது ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, என்ன கடவுள் வந்து எனக்கு இந்த மாதிரி செய்து விட்டார் என்று சொல்லி. அதனால அவன் என்ன பண்ணானா, அவனுக்கும் கடவுளுக்கும் அந்த சமாதான தொடர்பு அறுந்து விட்டது. அதனால அவனுக்கு அவனுடைய செயல்களை எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், எப்படி வந்து கடவுளை ஹர்ட் பண்ணலாம், உண்மைதான் அவர் தேவன் என்று எனக்கு தெரியும், இந்த உலகத்தை படைத்தவர் என்று தெரியும், அவர் என்னை வந்து ஹர்ட் பண்ணார், அதனால நான் அவரை ஹர்ட் பண்ணுவேன், எது அவரை ரொம்ப பாதிக்குமோ அதை நான் செய்வேன், இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த அவர் அந்த நண்பர் என்னிடத்துல சொன்னார். காரணம் இல்லாமல், அதாவது அவர்கள் சில காரணத்தை தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டு தேவனுக்கும் அவர்களுக்கும் சமாதானத்தை குலைத்து போடுகிறார்கள், இருக்கும் பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் என்றதை யோசிக்காமல் அவருடைய கிருபைகளுக்காய் கெஞ்சி நின்று அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்று யோசிக்காமல் கடவுளோடு போர் செய்கிறவர்கள் எத்தனையோ பேர், கடவுளோடு பகைக்கிறவர்கள் எத்தனையோ பேர், அவருடைய கிருபைகளை எண்ணி அவருடைய சமூகத்திலே சேர துணியாமல் அவருக்கு எதிர்த்து நின்று போர் செய்து அதிலே ஒரு சந்தோஷம் காண்பவர்கள் எத்தனையோ பேர். சவுல் அந்த போர்க்கள பணியிலே, போர்பாதையிலே அவன் போக தொடங்கிவிட்டான். அப்போ எல்லாருடைய இதயங்களும் தேவ சமூகத்திற்குள்ளே அவருக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது, எல்லா இதயத்தின் சிந்தைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த சவுல் நடுநடுங்கிக் கொண்டிருந்தானோ, எந்த சவுல் நான் என்னுடைய தகப்பின் வீட்டிலே சாதாரணமானவன் என்று சொல்லி ராஜ பட்டத்திற்கு முன்பாக வர தயங்கினானோ, எந்த சவுல் தன்னை ஒரு சாதாரண மனிதன், எல்லாராலும் இகழப்பட்டு கிண்டல் பண்ணப்பட்ட ஒரு சாதாரண பயந்தாங்கொல்லியான இந்த சவுல் கடவுளுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு சிதிலமடைந்து விட்டதினாலே எப்படிப்பட்டவனாய் மாறிவிடுகிறான் பாருங்க. எப்படி போட்டிருக்குன்னா, ஆண்டவர் சொல்றார், நான் புறக்கணித்த இந்த சவுளுக்காக நீ எத்தனை நாட்கள் துக்கமாயிருப்பாய். என்ன அர்த்தம்னா, நான் அவனை புறக்கணித்து விட்டேன், ஏன் அவனுக்காய், அவன் செய்யும் காரியங்களுக்காய் நீ துக்கப்படுகிறாய் என்று அர்த்தம். நான் புறக்கணித்தவர்களை குறித்து நீ துக்கப்பட தேவையே இல்லை. நான் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறோனோ அவர்களுக்காக, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு இருக்கிறது? தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்களை குறித்து நாம் அவரிடத்திலே அவருடைய சன்னிதானத்திலே சென்று அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அது கர்த்தர் நம் இடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன ஜெபிக்க வேண்டும்? கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சமாதானம் நிலை பெற வேண்டும் என்று நான் ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் செய்யும் காரியங்களை குறித்து வருத்தப்பட்டு துக்கப்பட வேண்டியது இருக்கும். நமக்கு துக்கம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஆளுபவர்களை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும், அதிகாரம் உள்ளவர்களை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம சூப்பர்வைசர்களுக்கு, நம்முடைய மேனேஜர்களுக்காக தினசரி ஒரு இரண்டு நிமிடமாவது நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தன்னுடைய சித்தப்படியெல்லாம் அவர்கள் செய்யும்படி நம்மையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இறங்குவார். ஆனால் நம் நிறைய பேர் அப்படி செய்யறதில்ல. நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம், நம்முடைய இவங்க அப்படியேதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். சாமுவேல், நம்ம அதுக்காக சொல்ல முடியாது, சாமுவேல் சவுலுக்காய் ஜெபிக்கவில்லை அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்ததுன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சவுளுடைய வாழ்க்கை சிதைந்து விட்டது. சவுளுக்கும் கடவுளுக்கும்
அவருக்குள்ள உறவு சிதைந்து விட்டது. எந்த மனிதனை குறித்தும் தேவன் இவ்வளவு கசப்பாய் பேசுவதில்லை. எப்படி பேசுகிறார்? நான் புறக்கணித்த அந்த சவுல் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எந்த அளவிற்கு அவன் கடவுளுடைய சமூகத்திற்கு முன்பாய் பாராமுகமாய் இருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவோ பாவம் செய்தவர்கள் எல்லாம் கடவுளுடைய கிருபைகளுக்காய் கெஞ்சி நிற்கும் போது தேவன் இறங்குகிறதாக வேதத்திலே போட்டிருக்கிறது. எவ்வளவோ இடங்களிலே வேதத்திலே போட்டிருக்கிறது. ஆகாபை பார்த்து தேவன் இறங்கினார் என்று வேதத்திலே போட்டிருக்கிறது. ஆனால் சவுல் சிதைந்து விட்ட தன்னுடைய உறவை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே எதையுமே செய்யாமல் கடவுளுடைய சன்னிதானத்திற்கு முன்பாய் பாராமுகமாயிருக்கிறான். கடவுளுக்கு அப்போ கோபம் அதிகமாய் வந்து விட்டது. கடவுள் சொல்கிறார், நான் அவனை புறக்கணித்து விட்டேன். அவன் என்னை புறக்கணித்து விட்டான், நான் அவனை புறக்கணித்து விட்டேன். இதுதான் அர்த்தம். உடனே ஆண்டவர் சொல்றார், நீ வந்து தைல குப்பியிலே தைலத்தை நிரப்பி கொண்டு போ, இவனை அபிஷேகம் பண்ணி விட்டது மாதிரி நான் சொல்லும் ஆளை போய் நீ அபிஷேகம் பண்ணு. நடுநடுங்கி போய்விடுகிறான் சாமுவேல். அப்படின்னா பாருங்க, அதிகாரம் எந்த அளவிற்கு சவுலிடத்தில் குவிந்திருந்ததுன்னு, எங்கே அதிகாரம் குவிந்து இருக்குதோ அந்த இடத்திலே அழிவு வரப்போகிறது என்று அர்த்தம். அதனாலதான் ஆங்கிலத்திலே சொல்வார்கள், பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட், பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லேன்னு சொல்லுவாங்க. நான் தான் எல்லாம் என்று யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் சென்று கொண்டிருப்பவர்களுக்கு அழிவு மிக மிக சமீபம். தமிழிலே ஒரு திருக்குறள், இடிப்பார் இல்லாமல் ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லாமல் கெடும் அப்படின்னு இருக்கு. அப்பப்போ போய் இடித்து சொல்வதற்கு ஆட்கள் வேண்டும். இடித்து சொல்வதற்கு ஆட்கள் இல்லாவிட்டால் கெடுப்பவர் இல்லாமல் கெட்டு போய் விடுவானா மன்னன்? இடித்து சொல்வதற்கு ஆள்கள் இல்லை. ஏன்னா யாராவது அவனுக்கு நீங்க செய்யறது தவறு என்று சொல்லிவிட்டால் அவர்களை கொன்று குவிக்கக்கூடிய அளவிற்கு மூர்க்கம் நிறைந்தவனாய் சவுல் மாறிவிட்டான். என்ன பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. அவனை குறித்து ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே கடவுள் சொல்றாரு, சாமுவேல் கடவுளுக்கு முன்பாக சொல்றான், ஐயோ இதை கேட்டால் சவுல் என்னை கொன்று போடுவானேன்னு சொல்றான். சாமுவேலையும் படைத்தது தேவன், அந்த சவுலையும் படைத்தது தேவன். ஆனா இப்படி சொல்றான், ஒரு நல்ல விசுவாசியான சாமுவேலே சவுலுக்கு முன்பாய் நடுநடுங்குகிறான். அவ்வளவு பயப்படுறான். ஏனால் அந்த அளவிற்கு கடவுளுக்கு விரோதமான காரியங்களை துணிந்து செய்வதற்கு சவுல் முடிவெடுத்து விட்டான். தன்னுடைய காரியங்களை பயங்கரமாக நடத்தி கொண்டிருக்கிறான். இதை பார்த்து சாமுவேலுடைய இதயம் நெஞ்சம் பதறுகிறது. என்னை கொன்று போடுவானே, நான் தான் அவனை ராஜாவாக்குனேன், என்னையே கொலை செய்ய கூட அவன் தயங்க மாட்டான். அந்த அளவிற்கு படும் பாதகனாய் மாறிவிட்டான். இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா ரொம்ப சாதாரண காரியம். கடவுளுக்கும் அவனுக்கும் உறவு இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. கொடூரர்கள் கொடியவர்கள். ஏன் இவ்வளவு பயங்கரமான தீர்மானங்களை ரொம்ப சாதாரணமா எடுக்கிறார்கள்? எப்படி நம்மளை இவ்வளவு பயங்கரமா ஹார்ம் பண்றாங்க அவங்க அப்படின்னா, அவர்களுக்கும் கடவுளுக்கும் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இருந்திருந்தால் அவர் பேசி இருப்பார், அவர் பேசி இருந்தார் அவர்களை அவங்க செய்ய மாட்டாங்க. யாருக்கும் கடவுளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லையோ அவங்க எல்லாம் கடூரமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு இருந்தால் சில பேர் நம்ம பார்க்கலாம், அவங்க கிறிஸ்தவர்கள் கூட இருக்க மாட்டாங்க, ஆனா ரொம்ப கம்பாஷனேட்டா இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியாமல் கடவுள் அவர்களோடு பேசி கொண்டு இருக்கிறார், அவர்கள் அதை கேட்கிறாங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காருண்யமும் அவரிடத்தில் வருகிறது. வேதத்தில் அப்படிதான் போட்டிருக்கு, நன்மையான எந்த காரியமும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது இறங்கி அப்படி வந்து வரும்போது அவர் அறியாதவர்கள் கூட அந்த அருள் மழையிலே நனைந்து அந்த கிருபையை காருண்யத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். தேவனோடு போர் செய்கிறவர்கள் ஒரு சில பேர் ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களிடத்தில் காருண்யம் இருப்பதே இல்லை.
அதனாலதான் அந்த நடு தீர்வை ஜட்ஜ்மெண்ட் போது ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்திற்கு தண்ணி கொடுக்கலையே நீங்க, நான் சிறையில் இருந்தேன், என்ன வந்து நீங்க பாக்கலையே நீங்க அப்படின்லாம் சொல்ற அவங்க எல்லாம் சொல்றாங்க. அங்க எப்போ நீங்க எப்போ அப்படி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னு, இதோ இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். கவனிங்க, சிறியர்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பாப்புலரான ஆறுகளுக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ப்ரீச்சர் வராருன்னா ஒரு பெரிய சண்டையே நடக்கும், எங்க வீட்டுல தங்கணும், உங்க வீட்டுல தங்கணும், அவருக்கு நான் தான் கார் ஓட்டுவேன், நான் தான் கார் ஓட்டுவேன், ஒரு பெரிய தகராறே நடக்கும். யாருக்குமே தெரியாத ஒருவர் வந்து இறங்கிறாரு, அவர் நல்ல விசுவாசி, ஆனா அவருக்கு யாரும் தெரியாது அப்படின்னா அவருக்கு உதவி செய்வதற்கு மனிதர்கள் தயங்குவார்கள். ஏன் தயங்குவார்கள்னா அவர் பாப்புலர் கிடையாது. ஆனா வேதத்துல போட்டிருக்கு, இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அன்னோன் பிலீவர்ஸ், தெரியாதவர்கள், சாதாரணமானவர்கள், ஏழைகள், அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்பதான் நம்முடைய இதயத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். பெரிய பெரிய பிரீச்சர் அவர் வந்து தங்கினார் எங்க வீட்டுல, இவர் வந்து தங்கினாருன்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது. அதெல்லாம் பாப்புலாரிட்டிக்காக போகுது. கடவுளுடைய மகத்துவமான நாமத்திற்கு போகாமல் பாப்புலர் ஆளுங்க, அது ஒரு பெருமை. அவங்க எங்க வீட்டுல இருந்தாங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டாங்க, நான் தான் அவங்களுக்கு கார்ல எடுத்துட்டு போய் அங்க காமிச்சேன், இங்க காமிச்சேன். இது ஒரு ஒரு பெருமை, இது ஒரு ஃபேஷன். வேதத்துல போட்டிருக்கேன், சாமுவேல் பதறினானாம். யாரை குறித்து பதறினானாம்? சவுலை குறித்து பதறினானாம். ஏன் பதறினானாம்? என்னை அவன் கொன்று போட்டு விடுவான். கொன்று போடுற மாதிரி சாமுவேலுடைய நிலைமை இருந்தது. நல்லா கவனிங்க, அவனுக்கு பிரைவேட் ஆர்மி எல்லாம் இல்ல. அந்த மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன். அதனாலதான் தேவன் பேசுகிறார், அவன் கேட்கிறான். இன்னும் ரெண்டு வயசுல கேட்க ஆரம்பிச்சான். இப்ப கிட்டத்தட்ட இது நடக்கும்போது அவனுக்கு என்ன வயசு? 60, 65, 70, 75 இருக்கும். நல்லாத வயது. ஆனாலும் கடவுள் கூப்பிடுகிறார். 2 வருஷத்துல கேட்க ஆரம்பிச்சவன் இந்த வயதான காலத்திலும் அவனுடைய செவிகள் தேவனுடைய வசனங்களுக்கு திறந்திருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். என்னைக்கோ ஒரு நாள் கடவுளுடைய சமூகத்திலே ஆண்டவர் பேசும்போது நம்முடைய இதயம் புலகாங்கிதம் அடைந்து, என் தேவன் என்னிடத்தில் இன்று பேசினார் என்று சொல்லி சந்தோஷமடைந்து கைகளை உயர்த்தி அவருடைய சமூகத்திற்கு முன்பாய் நம்ம எத்தனையோ பேர் ஒப்பு கொடுத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு அவர் நம்மோடு பேசுகிறாரா? இன்றைக்கு பேசும் அவருடைய வார்த்தைகளை என் செவிகள் கேட்கிறதா? நன்றாக யோசித்து பார்ப்போம். அவர் பேசுவது நமக்கு கேட்கிறதா? இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறாரா? அந்த சின்ன சிறு வயதில் தேவன் பேசினார். சாமுவேலின் காதுகள் அந்த பேச்சுக்கு திறந்திருந்தது. இந்த வயதான எவ்வளவோ பாலிடிக்ஸ் இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவனுடைய பையனால அவனுக்கு ப்ராப்ளம், பிள்ளைகள் எல்லாம் சரியில்லை அவனுக்கு, சாமுவேலுக்கு, அதனால அவனுக்கு பிரச்சனை. ராஜாவா ஒருத்தனை வந்து ஏற்பாடு செய்யறான், அவன் வந்து இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால அவனுக்கு பிரச்சனை. அவனுடைய வாழ்க்கையே ஊசலாடி கொண்டிருக்கிறது. வேதத்துல போட்டிருக்கு, அவன் ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க, இவன் வந்துட்டா என்ன பிரச்சனையோன்னு. ஏனென்றால் இவனுக்கும் ராஜாவுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை, இந்த ஆள் இங்க வந்து எதையாவது பண்ணி விட்டுட்டு அவன் ஆர்மியை வச்சு எல்லாரையும் கொண்டு போட்டுருவான் அப்படின்னு பயப்படுறாங்க அந்த ஊர் மூப்பர்கள். அப்படின்னா சாமுவேலை பார்த்து எல்லாரும் ஓடி ஒளியக்கூடிய ஒரு சூழ்நிலையை சவுல் உருவாக்கி கொண்டிருந்தார். அதுதான் அர்த்தம். எவ்வளவு பயங்கரம் பாருங்க, நன்றியே இல்ல பாருங்க அவனுக்கு. இந்த ராஜ பதவியை கொடுத்ததே அவன். அவனுக்கு விரோதமா இப்படி ஒரு தேசத்தையே விரோதமாய் மாற்றிவிட்டான். அந்த மாதிரி வந்து அவனுடைய பாலிடிக்ஸ் இருக்குது பாருங்க. அப்ப ஆண்டவர் வந்து அதெல்லாம் பாக்குறது கிடையாது. மனிதர்களுடைய பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்து அவர் கிரியேட் செய்யாமல் இருப்பதில்லை. அவர் வந்து சொல்லிட்டா அவ்வளவுதான், நம்ம செய்யணும். பாதுகாப்பை அவர் கொடுப்பார்.
அவருக்கு தெரியும் எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன்ல போய் செய் அப்படின்னு சொல்றாரு. பெத்லகேமே கலங்கி நடுங்குகிறது சாமுவேல் வந்து விட்டான்னு. அவன் வந்து ஈசாயின் வீட்டை கதவை தட்டுகிறான். அப்ப ஈசாய்க்கு எவ்வளவு பயம் இருக்கும் பாருங்க. ஈசாய் பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளவு பயம் இருக்கும் பாருங்க. பயமறியாத இளம் கன்று தாவீது வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்றார் இவன் தான் அப்படின்னு சொல்றார். அன்பு பயமறியாதே, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த தாவீது உடைய இதயத்திலே தேவ அன்பு பொங்கி வழிந்து கொண்டிருந்தது எப்பொழுதும். அதனால பயமே இல்லை. 18-19 வயசு பையன், இவன் வந்து ராஜாவாக்குறான், உன்னை ராஜாவாய் அபிஷேகம் செய்யறான்னா அவன் அப்படி சொல்லல பாருங்க. ஐயோ, நார் இன்னொரு ராஜா இருக்கிறாரு, அவருக்கு பையன் இருக்கிறான், என்ன போய் ராஜாவாக்குறாரு இவரு, என் வாழ்க்கை என்ன ஆகும், என்ன கொண்டுடுவான் அப்படின்னு இவன் சொல்லல பாரு. ஏன் சொல்லலன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ள. நம்ம எப்பவும் பயந்துகிட்டே இருக்கிறோமா, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அன்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். பூரண அன்பு இதயத்தில் வழிந்து கொண்டிருந்தா பயம் இருக்காது, பயம் இல்ல அவனுக்கு. அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கு ஏத்துக்கிறான். ஆட்டு மந்தையின் மத்தியிலே அலைந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தான் தாவீது. நீதான் ராஜாவாக போற அப்படின்னு தலைமையில அபிஷேகம் பண்ணாலும் அதே சந்தோஷம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்க. வாழ்க்கையெல்லாம் சங்கீதங்களாய் நிறைந்திருந்தது போல இருக்கு அவனுக்கு. அதனாலதான் கண்கள்ல ஒளி இருக்கு, வேதத்துல போட்டிருக்கு பாருங்க. அழகிய கண்கள், எப்படி அந்த அழகு கண்களிலே வரும்? அந்த கண்களிலே பயம் இல்லை, அந்த கண்களிலே சந்தோஷம், சந்தோஷ பிரவாகம் எடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கண்களை பார்க்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உண்டாயிற்று. கண்கள்ல வெளிச்சம் இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் சுப்பிரமணிய பாரதி இப்படி சொன்னார், ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வான்னு சொன்னார். அந்த வெளிச்சம், கண்களின் வெளிச்சம், அந்த கண்களின் வெளிச்சம் எப்படி வரும், அந்த கண்களின் அழகு எப்படி வரும்? கடவுளுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு சரியா இருந்தா வரும். நல்ல கான்ட்ராக்ட்ஸ் இருப்பாருங்க. இவனுக்கு கடவுளுடைய அன்பு, தேவ அன்பு இதயத்தில் பொங்கி இருக்கிறது. இவனிடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆட்டு மந்தையின் மத்தியிலே அலைந்து கொண்டு இருக்கிறான். இன்னொருவன் இருக்கிறான், அவனிடத்தில் நாற்காலி இருந்தது, பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஆர்மி இருந்தது, ராணுவம் இருந்தது, எல்லா செல்வமும் இருந்தது, புகழ் இருந்தது, அழகு இருந்தது, எல்லாம் இருந்தது அவனுக்கு. ஆனாலும் அவனிடத்தில் சமாதானம் இல்லை. இவனிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் தேவனுடைய அன்பு இருந்தது. உலகத்திலேயே பெரிய பொக்கிஷம் ஆண்டவரை நம்முடைய இதயம் அன்பு நேசிக்கிறது தாங்க. நல்லா கவனிங்க, திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொள்வோம். ஆண்டவரை நான் நேசிக்கிறேனா, தேவ அன்பு அந்த காதல் என்னிடத்தில் இருக்கிறதா? காதலாகி கசிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க பாடல். அந்த மாதிரி அவர் மேல உள்ள அன்புனால நம்முடைய இதயம் பொங்குகிறதா? உன்னத பாட்டுகள்ல வருது இந்த இதயம் பொங்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவரை நினைக்கும் போது, அவரை பேசும் போது, அவருடைய பெயரை சொல்லும் போது என்னுடைய இதயம் துள்ளுகிறதா? சீஷர்கள் சொன்னாங்க, எம்மா ஒரு சீஷர்கள் சொன்னாங்க, அவர் பேசும்போது நம்முடைய இதயம் பொங்கிச்சில்லையா அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த அளவுக்கு அன்பு நம்முடைய இதயத்திலே பொங்கி வழிகிறதா? தாவீதுக்கு வழிந்தது. கண்கள் அழகியதான் மாறிவிடும், கண்கள்ல வெளிச்சம் இல்லாமல் அந்த பயம் இருக்காது, பேய் ஓடி போயிடும் தானா. தேவ அன்பு இதயத்தில் இருந்தால், தேவ அன்பு இல்லாவிட்டால் பேய் வந்து உட்கார்ந்துக்கும். அப்படிதான் போட்டிருக்குது. தேவ ஆவியானவர் சவுலை விட்டு விலகி தாவீதினிடத்தில் வந்து தங்கியிருந்தாராம் அப்படின்னு தான் வேதத்துல போட்டிருக்கு. தேவனால் அனுமதிக்கப்பட்ட இல்லைன்னா விடப்பட்ட பொல்லாத ஆவி. ஏதாவது ஒரு ஆவி நம்ம கிட்ட இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்ல வேற ஏதாவது ஒரு ஆவி இருக்கிறதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தேவ ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் வேறொரு ஆவிக்கு நாம் ஆட்பட்டு இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். எதுவுமே எம்டியா இருக்கிறது கிடையாது. ஒன்று ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவியினால் நிறைந்து ஆவியின் சமாதானம் நமக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இல்லாவிட்டால் பொல்லாத ஆவி நம்மை வந்து கலங்க பண்ணி கொண்டே இருக்கும். இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் இருக்க முடியும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு இது கிடையவே கிடையாது. அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுது சவுலுக்கு. இது இது பாருங்க எவ்வளவு ரிஸ்க் அந்த ஃபேமிலி எடுக்குது பாருங்க. ஈசாயினுடைய ஃபேமிலி எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க, தாவீது எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான். கடவுளுடைய சித்தம் செய்யணும்னா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஆனா தேவனுடைய கிருபை இருக்குது. யாராவது ஒருவர் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி போய் சவுல் கிட்ட சொன்னா குடும்பத்தையே அழித்து போட்டு விடுவான். ஆனா தேவன் அந்த மாதிரி சொல்லாதபடிக்கு காத்து கொண்டார். அப்போ அவன் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது சவுலுக்கு வந்து அந்த மாதிரி பேய் பிடிக்குது. பேய் பிடிச்சு ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்கிட்ட யாரோ சொல்றாங்க, நல்லா வாசிக்க தெரிந்தவன் வந்து வாசித்தால் அந்த துதி பாடல்களினால் உன்னுடைய அறை நிரம்பும் போது அந்த பேய் வந்து விலகி போயிடும், உன்னை துன்புறுத்தாது, உனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ தாவீதை குறித்து முதல் முறையாக சவுலிடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது ரொம்ப முக்கியம், அதனால நம்ம வாசிக்கணும். அத 16:18 யாராவது ஒருவர் அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். இது பாருங்க, இது வந்து சீவி, தாவீதுடைய சீவி. எங்கே இருக்கிறான் தாவீது? ஆட்டு மந்தையில் இருக்கிறான். ஆட்டு மந்தையில் இருக்கிற தாவீதை குறித்து சவுலுடைய அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறவன் இப்படி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அவன் வாசிப்பதிலே தேறினவன், ஸ்கில்ட் அப்படின்னு சொல்றான். கவனிங்கள் நன்றாக. ராஜா முன்னாடி போய் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா நாளைக்கு அவனை ஸ்கில்டுன்னு சொல்லி இவன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியலனா இவன் உயிர் போயிடும். அப்படின்னா எந்த அளவிற்கு வந்து தாவீதுடைய ஸ்கில் மேல நம்பிக்கை இருந்தா, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ராஜா முன்னாடி அவன் தைரியமா சொல்லுவான், நமக்கு என்ன வம்பு, நம்ம என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னு போல. அப்பனா தாவீது எந்த அளவிற்கு வாசிப்பதிலே தேறி இருந்தான், நன்றாக கவனிங்க. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் கடவுள் நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு சோம்பல்தனமா இருந்தா நம்மளை வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தாவீது சோம்பல்தனமா இல்லை, ஆட்டு மந்தையிலே உட்கார்ந்திருந்தான், வாசிப்பதிலே தேறினவனா இருந்தான். உன்னுடைய வேலையே ஆடு மேய்க்கிறது தானே, நீ ஏண்டா இதெல்லாம் கத்துக்கிறன்னா, அவன் ஆடு மேய்த்தாலும் அவனுடைய கனவுகள் தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே இருந்தது. தேவன் எல்லாத்திலையும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தார். ஆட்டு மந்தையை அவன் பார்த்து கொண்டிருந்தாலும் வேதத்துல போட்டிருக்கு அவன் யுத்த வீரன் என்று போட்டிருக்கிறது. நமக்கு தெரியாது, ஒருவேளை சில ட்ரைனிங்ஸ்ல இருக்க கொஞ்ச நேரத்துல போய் யுத்தத்திலே அந்த யுத்த காரியங்களிலே தன்னை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தானோ நமக்கு தெரியாது. ஏன்னா அவன் சொல்றான் யுத்த வீரன் அப்படின்னு சொல்றான். பராக்கிரமசாலி, த கிரேட் அச்சீவர், அவன் வெறும்னு பலவளவளவளவளன்னு பேசிக்கிட்டு மட்டும் இல்ல, வேலை செஞ்சு அதை தீரமுடன் நிறைவேற்றி காட்டுவான். நிறைய ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கிறான், சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காமிச்சிருக்கிறான், உண்மையா முடிச்சு காமிச்சிருக்கிறான், பொய் பண்ணல, பொய் சொல்லல அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறான். சௌந்தரியம் உள்ளவன், இதெல்லாம் அவனிடத்தில் இருந்ததினாலே அவனுக்கு சௌந்தரியம் உண்டாயிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். இதெல்லாம் என்கிட்ட இருக்கு,
அப்படின்னு சொல்லி எல்லா மகிமையும் தாவீது தனக்கு எடுத்து கொள்ளல. எல்லா மகிமையும் அவருக்கு எடுத்து கொடுத்ததுனால உலகம் அவனுடைய திறமைகளை எல்லாம் பார்த்து விட்டு சொன்னது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று உலகம் அவனை பார்த்து சொன்னது. நமக்கும் அப்படிதான் இருக்கணும், நமக்கும் அப்படிதான் இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லட்டும், ஜான்சன் இப்படி செய்வாரு, இப்படி நல்லா பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு, அப்படி எல்லாம் சொல்லட்டும், பிலிப் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லட்டும், பிரகாஷ் இப்படி எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு உலகம் சொல்லட்டும், தவறே இல்லை. எல்லாம் சொன்ன பிறகு கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அது போதும், நம்முடைய வாழ்க்கை பூரணமான ஒரு வாழ்க்கை என்று அர்த்தம். எல்லாம் சொல்லிவிட்டு தேவனோடு நமக்கு ஒரு இணைப்பு இருப்பதை இந்த உலகம் கண்டுகொண்டு அதை சொன்னால் போதும், அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கலாம். இவன் ஃபெயிலியரு, இவன் மோசம், இவன் பொய்யன், கொடுத்த வேலையை சரியா செய்ய மாட்டான், ஏமாத்தி விடுவான், அப்படியெல்லாம் உலகம் சொல்லி ஆண்டவருக்கு அவமகிமை கொண்டு வருவதற்கு பதில், இவன் சொன்ன வேலையை ஒழுங்கா செய்வான், ரொம்ப கிரியேட்டிவ், சின்சியரான ஆளு, நல்லா வேலை செய்வான், அவனை நம்பலாம், லாயலா எல்லாம் சொல்லிட்டு அவனுடைய கடவுள் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொன்னா அது போதும். அது ஒரு அருமையான சாட்சி. இவன் அப்படிதான் சொல்றான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். தாவீதே சவுலிடத்திற்கு முன்பாக நின்றான், சவுல் அவனை மிகவும் சிநேகித்தான். என்ன வார்த்தைகள் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை செய்யறதுக்காக வந்து நிக்கிறார் ராஜா முன்னாடி, ஒரு சாதாரண வேலை, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மணிக்கு ஒரு $10-15 அந்த மாதிரி ஒரு வேலை. அது என்ன வேலை, ராஜாவுக்கு வாசிக்கணும், அவரு வாசிச்ச உடனே அவன் போயிடணும், அவ்வளவுதான், அதுக்குதான் போறான் அவன், கவனிங்க. ஆனா வேதத்துல போட்டிருக்கு, தாவீதை பார்த்தவுடன் சவுளுடைய இதயத்திலே அன்பு பெருகிற்றான். சிநேகித்தான்னு போடல, மிகவும் சிநேகித்தான் என்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உபயோகப்படுத்துகிறார். அந்த மாதிரி அன்பு செலுத்த பகைவன் கூட நேசிக்கிற அளவிற்கு தாவீதுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருந்தது. அது இந்த உலகம் கொடுக்கும் அழகு அல்ல, தேவன் கொடுக்கும் அழகு, தேவன் கொடுக்கும் சௌந்தர்யம். பாருங்க, அந்த மாதிரி ஒரு சௌந்தர்யம் நமக்கு வேணும். இந்த உலகம் கொடுக்கும் சௌந்தர்யம் கிடையாது. இந்த உலகத்துல எவ்வளவோ அழகான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவர்களை பார்த்து நிறைய பேர் நேசிக்கிறாங்களான்னு தெரியல. தூஷிக்கிறவர்களை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஆனால் தாவீதை பகைவன் கூட நேசித்தான், மிகவும் நேசித்தான் அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்குது. அந்த மாதிரி தேவன் கொடுக்கும் சௌந்தர்யம் ஒரு மனிதன் இடத்துல இருக்குமானால், தேவன் கொடுக்கும் சந்தோஷம் ஒரு மனிதன் இடத்தில் காணப்படுமானால், அவனுடைய கண்களிலே வெளிச்சம் இருக்கும், அவனுடைய கண்கள் விரிந்ததாயிருக்கும், அவனுடைய கண்களிலே கனவு இருக்கும், அந்த கனவுலே ஜீவன் இருக்கும், அந்த ஜீவனை மனிதர்கள் காண்பார்கள், கண்டு அவனை நேசிப்பார்கள். அப்படிதான் போட்டிருக்கு. சவுல் மாதிரி பேய் பிடித்தவர்கள் கூட நேசிப்பார்கள். இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் லைஃப் நமக்கு இருக்கணும். ஆனா இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும், சவுல் அவ்வளவு மோசமானவனும் இல்லைன்றது தெளிவு. என்னதான் கொடூரமா இருந்தாலும் இந்த ஃபண்டமெண்டல் அன்பு அவனுடைய இதயத்துல இன்னும் ஒட்டி கொண்டே இருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம். எல்லா 100% நல்லவங்களும் கிடையாது, 100% கெட்டவங்களும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சவுல் எவ்வளவோ அட்டூழியம் பண்றான், ஆனால் தாவீதின் மேல உள்ள அன்பு கடைசி வரைக்கும் அவனுக்கு இருக்கிறது. எப்படி அழறான் பாருங்க, என் குமாரனாகிய தாவீதே, நான் உனக்கு விரோதமா இந்த பாவத்தல்லவா செய்தேன்னு சொல்லி அந்த அழுகெல்லாம் எப்படி வரும் சொல்லுங்க. நெஞ்சில அன்பு இல்லாவிட்டால் வரவே வராது. இந்த சவுளை அவன் செத்து போயிட்டான்னு தெரிந்த உடனே தாவீது அழுகுறான். எப்படி அழுகுறான் பாருங்க, யாருக்காகவும் இப்படி அழுதுருக்க மாட்டான். மனித வாழ்க்கையை வந்து நல்லவர்களோ கெட்டவர்களோ, பணக்காரர்களோ ஏழைகளோ, அந்த வாழ்க்கையை உன்னதமாக்குறது
மற்ற மனிதர்கள் மேல நம்ம வைக்கிற அன்பு தான். சவுலை கூட அழகுபடுத்தி விடுகிறது அந்த அன்பு. பாருங்க, தாவீதை மட்டும் அழகுபடுத்தவில்லை, சவுலை கூட அழகுபடுத்துகிறது. விழுந்து கிடக்கிற, விழுந்து போகிற சவுலை கூட அன்பு அழகுபடுத்துகிறது. பின்னாடி அவ்வளவு அற்புதமாய் சவுலை குறித்து, தாவீதுக்கு எவ்வளவோ எவ்வளவோ விரோதிகள் இருந்தார்கள். நாபால்னு ஒருத்தன், அவனும் செத்து போறான். அவன் செத்து போகும்போது சவுலுக்காக பாடின மாதிரி நாபாலுக்காக பாடினான்லாம் இல்லை. ஆனால் சவுல் மரித்து விட்ட பிறகு சவுலுக்காக அழுது ஒரு அற்புதமான கவியை பாடுகிறான். ஏன் அந்த மாதிரி ஒரு மேன்மை அந்த சாவிலே சவுலுக்கு கிடைத்தது என்றால், இந்த மாதிரி ஒரு திவ்ய குணம் அவனிடத்தில் காணப்பட்டது, அன்பு. நம்முடைய வாழ்க்கை தாவீது மாதிரி இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை ஆவி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை சவுல் மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பொறாமை குணத்தினாலே, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை நாமே துண்டித்து கொண்டு கடவுளுடைய சமூகத்தை விட்டு தூர போய் அவரை துக்கப்படுத்தி, அவரை துக்கப்படுத்தி மனிதர்களையும் துக்கப்படுத்தி, நம்மிடத்தில் இருக்கிற பொக்கிஷம் அணைந்து போய், நம்முடைய கண்களில் இருக்கிற வெளிச்சம் ஒழிந்து போய், நாம் வீணாய் புகாதபடிக்கு தேவனுடைய அன்பு நம்மை காத்து கொள்ளட்டும், தேவனுடைய கிருபைகள் நம்மை காத்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே தாவீது கண்களை ஒளியூட்டினவரே, தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு சாமர்த்தியத்தை கொடுத்தவரே, அவனுடைய கரங்களை பழக்கி வைத்தவரே, அவனுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தியவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கில் கொடுங்க சுவாமி, எனக்கு அந்த மாதிரியான காரிய சாமர்த்தியத்தை தாங்க சுவாமி, எனக்கு அந்த மாதிரி யுத்தங்களை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க சுவாமி, எனக்கு அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை கொடுங்க சுவாமி, உமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் கூட என்னை நேசிக்கத்தக்கதாய், உம்முடைய ஆவியானவரை அதிகமாய் எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆராய்ச்சி சாலையிலே நான் செல்லும் போது தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் என்னை சுற்றி இருக்க பண்ணும் சுவாமி அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்கலாம். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நாட்டிலே நாங்கள் சிந்தித்த காரியங்களிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும். தாவீதுக்கு கொடுத்த மாதிரி தேவ அன்பு எங்களுடைய இதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கட்டும் சுவாமி. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று பார்த்தோம் சுவாமி. பயமில்லாத ஒரு வாழ்க்கை, கலக்கமில்லாத ஒரு வாழ்க்கை, உங்களுடைய அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. என்னுடைய கண்கள் வெளிச்சம் நிறைந்த கண்களாய், ஒளிபடைத்த கண்களாய், தாவீதின் கண்கள் மாதிரி இருக்க உதவி செய்தலும் சுவாமி. நாங்கள் யுத்த வீரர்களாய் இருக்க உதவி செய்தலும், உமக்காய் யுத்தங்களை நாங்கள் ஆண்டவரை ஜெயிக்கத்தக்கதவர்களாய், காரிய சித்தி உள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றும். எங்களிடத்துல ஸ்கில் இருக்கட்டும் சுவாமி, எங்களிடத்திலே சாமர்த்தியம் இருக்கட்டும் சுவாமி, எங்களிடத்திலே உண்மை இருக்கட்டும் சுவாமி, எங்களிடத்தை விசுவாசம் இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்தரும். எல்லாவற்றுக்கும் மேலாய் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களிடத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபைகளை தந்தரும். இயேசுவின் மூலமாய் கேட்க நல்ல பிதாவே, ஆமே. ஏன் அநேகருக்கு மற்றவர்களுடைய ஆலோசனைகள் பிடிக்க மாட்டேங்கிறதுனா, அந்த அளவுக்கு அகங்காரம். மனிதர்கள் தங்களுக்கு தேவையான சில காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக தங்களுடைய மரியாதையை விற்கும் ஒரு அவலட்சணமான ஒரு காரியம் நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில, நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கலாம். சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. கடவுளுக்கும் ஒரு மகிமை உண்டு, கடவுளுக்கும் ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதையை மனிதர்கள் கொடுக்காவிட்டால் கடவுளுடைய சமூகம் நம் மீது பிரியமாயிருப்பதில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், இதை நாம் எண்ணாமல் போகிறோம். நாம வந்து கடவுளை நமக்கு இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நாம் என்ன செய்கிறோம்,
மாற்றி கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். We are taking God for granted. நம்ம இப்படி நினைக்கலாம், நாம வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுப்போம், திடீரென்று செல்போன் சிணுங்குகிறது. உடனே நம்ம என்ன செய்வோம், செல்போன் எடுத்து பேசிட்டு அதுக்கு பிறகு ஜபத்தை கண்டினியூ பண்ணுகிறோம் இல்லையா. நான் இப்ப வந்து ஜபிக்கிறேன், இது கடவுளோடு நான் பேசுமிடம், கடவுள் என்னுடைய பாஸ், என்னை படைத்தவர், என் மீது மிகவும் அன்புடையவர், நான் அவரோடு பேசும்போது என்னுடைய கவனம் எல்லாம் அதில் தான் இருக்க வேண்டும், வேற எங்கேயும் என்னுடைய கவனம் சிதறக்கூடாது என்று நாம் கருதுவதில்லை. நன்றாக கவனியுங்கள், சவுல் என்ன செய்தானா, கடவுள் சொன்னார் எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொன்னார். சவுல் எண்ணத்தை அழித்து போட்டானா, அற்பமானவைகளையும் தேவையில்லாதவைகளையும் அழித்து போட்டுவிட்டு அவைகளின் நலமானவைகளை தனக்கும், அதாவது சவுல் மட்டும் அப்படி செய்யல, சவுலோடு கூட இருந்த ஜனங்களும் அப்படி அவனை பார்த்து அப்படி செய்யறாங்க. கோன் எவ்வழி குடிகள் அவ்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவன் எவ்வழி அந்த தலைவனை சார்ந்த மற்றவர்களும் அவ்வழி என்று சொல்லுவார்கள். அதே போல சவுல் செய்வதை பார்த்து மற்ற ஜனங்களும் அவனை மாதிரி செய்ய தலைப்படுகிறார்கள். ஓ, நான் ஏற்கனவே சொன்னேன், சவுல் எப்பொழுதுமே கடவுளை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு, தாவீதுக்கு, அதாவது சவுலுக்கு பிறகு அரசனாய் வந்த தாவீது இருக்கு, ஒரு சமயம் தாகம் எடுத்தது. அவனுக்கு என்ன தாகம்னா, தான் பிறந்த மண்ணில் இருக்கும் அந்த தண்ணீரை அவன் குடிக்க வேண்டும் என்று ஒரு தாகம். என்னன்னு தெரியல, அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை, நான் வந்து வளர்ந்த இடம் பெத்லகேம், நான் பிறந்து வளர்ந்த இடமாகி அந்த பெத்லகேம், அதிலிருந்து நான் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான். உடனே அவனை சுற்றி இருந்த பராக்கிரமசாலிகள் அவன் அப்படி ஆசையை சொன்ன உடனே, அந்த பெத்லகேம் வந்து இவர்களிடத்தில் இல்ல, எதிரிகள் வசத்தில் இருந்தது. அப்போ அந்த ஒரு அஞ்சு பேர் என்ன பண்றாங்க, தங்களுடைய உயிரை பணையும் வைத்து தாவீது கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லி தங்களுடைய உயிரை பணையும் வைத்து அந்த இடத்திற்கு போய் எதிரிகள் பாசறைகளுக்குள்ளே ஊடுருவி அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. அதாவது தண்ணின்னா அது வெறும் தண்ணீர் அல்ல, அது அந்த ஐந்து பேருடைய வாழ்க்கையை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அந்த வாழ்க்கையை வைத்து அதை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை தாவீதுக்கு தெரியாம இது நடந்திருக்கலாம். அப்போ தாவீதின் இடத்துல அந்த தண்ணீரை கொடுக்கறாங்க, இது பெத்லகேம் தண்ணீர், நாங்க போய் எடுத்துட்டு வந்தோம். என்னன்னா அவங்க ஏன் செஞ்சாங்கன்னா, ராஜா மேல தங்களுக்கு இருக்கிற அன்பு, தாவீது மேல தங்களுக்கு இருக்கும் அன்பை காண்பிப்பதற்காக அதை செய்தார்கள். கவனிங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது தேவனுடைய கண்கள் தாவீதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை கடவுளுடைய கண்கள் நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. நன்றாக நன்றாக கவனியுங்க, தாவீது என்ன செய்றான், எல்லார் மாதிரியும் அப்பாடா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அதை வாங்கி குடிக்கவில்லை. அந்த தண்ணீரை அவன் கையில வாங்கும் போது அவன் கைகள் நடுங்குகிறது. அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரியான ஒரு தியாகத்திற்கு நான் தாகம் எடுத்தேன்றதுக்காக இவங்க அஞ்சு பேரும் தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து, தங்களுடைய உயிரை பணயம் வைத்து எனக்காக இந்த நீரை கொண்டு வருவதற்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, நான் எம்மாத்திரம், நான் என்னுடைய தாகத்தை தணிப்பதற்காக இவர்களுடைய இரத்தத்தை நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாய் சென்று
எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க அதை கர்த்தருக்காய் ஊற்றி போட்டான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஊற்றிட்டானா, அதை குடிக்கவே இல்லையா? இதனாலதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, தாவீது என் இதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு. அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது கடவுளுடைய சமூகத்திலே நான் இதை குடித்தால் அவருடைய பார்வையிலே எப்படி இருப்பேன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் இப்படி செய்தால் நான் எப்படி இருப்பேன், இதை இப்படி செய்தால் நான் எப்படி இருப்பேன், இதவே பண்ணி பார்க்கணும். சற்றே 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 சிந்தித்து பார்ப்போம் என்றால் கடவுளுடைய சமூகத்திலே நாம் உத்தமமா இருக்க முடியும். அவருடைய சமூகத்திலே நாம் உத்தமமா இருக்கும் போது அவரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும். அவரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் போது அந்த தரிசனத்தினால் உண்டாகும் சந்தோஷம் நம்முடைய இதயத்திலே இருக்கும். தேவனுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அவருடைய ஸ்தானத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. கடவுளுடைய சமூகத்திலே தாவீது அந்த நீரை ஊற்றி போட்டான். எல்லாவித புகழும் எல்லாவித மகிமையும் கடவுள் ஒருவருக்கே உரியது என்று சொல்கிறோம். ஆனால் எல்லாவித புகழும் எல்லாவித மகிமையும் அவர் ஒருவருக்கே நாம் கொடுக்கிறோமா, இந்த கேள்வியை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி போட்டான். சவுல் என்ன செய்தான், நலமானவைகளை அழிக்க மனதில்லாமல் தனக்காக வைத்துக் கொண்டான். அவன் தனக்காக வைத்துக் கொண்டதை பார்த்தவுடன் மற்ற மனிதர்களும் அவர்களுக்காக சில காரியங்களை ஒதுக்கிக் கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த நலமான காரியங்களும் அவர்கள் வந்து அப்படி அந்த ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வராங்க, அதை தங்க வீட்டுல கொண்டு போய் தங்களுடைய கொட்டிலே கட்டும் போது அதை அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆடு மாடுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எதை சொல்லுகிறது, பாரு நான் எவ்வளவு ஸ்மார்ட்டு, தேவன் எல்லாவற்றையும் அழித்து போடுன்னு சொன்னாரு, நான் ஸ்மார்ட்டா நான் என்ன செஞ்சுட்டேன், தப்பிச்சிட்டேன், நான் வந்து அதெல்லாம் சொல்லதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், எனக்காக எடுத்துட்டு வந்துட்டேன், நான் பெரிய ஆள் இல்லவா, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் சவுல் தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை கட்டினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஊருக்கா போறான், ஒவ்வொரு ஊருக்காய் போய் வெற்றி விழா எடுத்து ஜெயஸ்தம்பங்களை அங்கு அங்கு அங்கங்கு நிறுவுகிறான். பாருங்க, அதனாலதான் பின்னாடி வந்து சாமுவேல் அழகா சொல்றாரு, உன்னுடைய பார்வைக்கு நீ சிறியவனா இருக்கும் போது, உன்னுடைய பார்வைக்கு நீ பெரிய ஆளாலாம் இல்ல, நீ அற்பமாய் உன்னை நீ நினைத்துக் கொண்டிருந்தாய், ராஜாவா நீ மாறப்போகிறேன்னா உனக்கு ஒரு தைரியம் கூட இல்ல, பயந்து ஒளிந்து கொண்டிருந்தாய். இன்றைக்கு ராஜாவாய் ஆன பிறகு என்ன செய்கிறாய், அங்கங்கு போய் ஜெயஸ்தம்பங்களை உனக்காக நாட்டி கொண்டிருக்கிறாய். நம்ம இப்பெல்லாம் பாக்குறோம் இல்லையா, நிறைய பேரு ரொம்ப பார்ஷலைஸ், சில பிரீச்சர்ஸ் ரொம்ப பார்ஷலைஸ் வாழ்வதை பாக்குறோம். அந்த மாதிரியாய் அவர்கள் ரொம்ப தாம்பிகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்க இருந்து அவர்களுக்கு பணம் வருகிறது, சாதாரண ஏழை எளிய மக்கள் 20 ரூபா 30 ரூபா அவங்களுடைய சாப்பாட்டுல கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல மனதோடு சேமித்து அதை வந்து இந்த இந்த பிரீச்சர்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதை அவர்கள் எடுத்து இது 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 இந்த பணம் எல்லாம் அது பணம் அல்ல, நன்றாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அது அவங்களுடைய உழைப்பு, அவர்களுடைய வேர்வை, தேவனை நேசிப்பதற்காக அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய பாஷ் லைஃப் அவர்கள் வாழும்போது கடவுளுடைய மரியாதை காற்றில் பறக்கடிக்கப்படுகிறது. மனிதர்களுடைய ஒரு பெரிய அந்த என்ன சொல்றது தியாக உணர்வும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய விலையுயர்ந்த அந்த காரியமும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கடவுள் ஒருவருக்கே அதை வாங்கும் தகுதி இருக்கிறது. ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படி தந்தார், அவர் தந்ததினால் அவர் ஒருவருக்கே தகுதி இருக்கிறது எல்லாவற்றையும் நம் இடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு. நாம் யாரிடத்தில் கொடுத்தோம்
அதை மற்றவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு. நாம் யாரிடத்திலும் எதுவும் கொடுக்கவில்லை, சொந்தமாய் நமக்கு எதுவும் இல்லை, நாம் என்றைக்குமே கொடுத்து வைக்கவில்லையே, எப்படி மற்றவர்களிடத்திலிருந்து வாங்கிக் கொள்வது? சவுல் நலமான காரியங்களை தனக்காக எடுத்துக்கொண்டு அற்பமான காரியங்களை ஒரு போக்கு சொல்வதற்காக, காட்சிக்காக, ஒரு சாலுக்குக்காக எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அழித்து போடுகிறார் ஆன் ரெக்கார்ட். தேவன் அவனுடைய எண்ணத்தை அறிகிறார். எந்த மாதிரியான ஒரு தலைவன் இருந்து மனிதர்களையெல்லாம் அவன் வழி திரள பண்ணுகிறானே என்று கடவுளுக்கு வேதனையாய் இருந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பதான் வந்து சாமுவேல் வந்து அவனை ரெபியூக் பண்றதுக்காக போறான். அப்ப சொல்றான், பாருங்க தேவனுடைய வசனத்தை நான் நிறைவேற்றினேன் என்று சவுல் சொல்கிறான். சாமுவேல் அதற்கு பதில் அளிக்கிறான், அப்ப நான் கேட்கின்ற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்னன்னா, அதுக்கு பதில் எப்படி வருது பாருங்க, ஓ we are doing this for God, கடவுளுக்காக நாங்க இதை எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளுக்காக, அதாவது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய அன்காட்லி விஷயங்கள் கடவுளுடைய மேக்கப் போட்டுக்கிட்டு வரும். பெரிய தலைவர்கள் வாயிலிருந்தும் அந்த மாதிரி வரும். அதை பகுத்தறியும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். இவன் கடவுளுக்காக அதை எடுத்து வரவில்லை, தனக்காக எடுத்து வருகிறான். ஆனால் மற்றவர்களிடத்தில் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், இது கடவுளுக்காக நான் எடுத்து வந்தேன் என்று சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி தடம் புரண்ட செயல்கள் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்பது நலம். ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது, ஒரு காரியத்தை பேசும் போது கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்ப்பது நல்லம். இது வந்து நம்ம சரியாய் செய்கிறோமா, சரியாய் பேசுகிறோமா, சரியாய் சிந்திக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் யோசிப்பது நல்லது. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் என்றால் நாம் நியாயம் தீர்ப்படைய மாட்டோம். தேவன் நம்மை நாமே நிதானித்து அறிகின்ற கிருபைகளை நமக்கு கொடுக்கட்டும். சவுல் தன்னுடைய வாழ்க்கை பிழறி போவதை அறியாதவனாயிருந்தான். ஏன் அறியாதவனாயிருந்தான் என்றால், கடவுளை அவன் ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை, கடவுளை அவன் நேசிக்கவே இல்லை. ஒருவேளை அவர் மீது அன்பாயிருந்தார் என்றால் அவர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். அவர் தன்னை வெளிப்படுத்தி இருப்பாராயின் இந்த மாதிரியான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்காது. இந்த மாதிரியான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்க மாட்டார். தாவீதுக்கு இந்த மாதிரி எல்லாம் டெம்டேஷன் இருந்தா இருந்தது, வேதத்திலே போட்டிருக்க. அவனுக்கு பயங்கரமான டெம்டேஷன்லாம் இருந்தது. ஒரு டெம்டேஷன்ல அவன் விழுந்தே போயிட்டான், கொலைகாரனாய் விபச்சாரக்காரனாய் எல்லாம் மாறினான் என்று வேதத்துல போட்டிருக்குது. ஆனால் அநேக இடங்களிலே தாவீதுக்கு இந்த மாதிரியான டெம்டேஷன் வரும்போது அவன் அந்த டெம்டேஷன்ல இருந்து தன் விலகி கொண்டு யாருக்கு மகிமையும் யாருக்கு கனமும் உரியதோ அந்த ஆண்டவருக்கு அதை திருப்பி அனுப்புகிறவனா இருக்கிறான் தாவீது. ஏனென்றால் தாவீதை இடித்து சொல்வதற்கு நண்பர்கள் அவனை சுற்றி அவன் வைத்திருந்தான். நாம வந்து நண்பர் இடித்து கூறும் நண்பர்களை வைத்தால்தான் அந்த நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க. நாம் அவங்க இடித்து கூறுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை நாம் பகைப்போம் என்றால் நமக்கு தான் நம்ம தீமை விளைவித்துக் கொள்கிறோமே ஒழி அவர்களுக்கு அல்ல. நன்றாக கவனிக்கணும். அநேக இடங்களில நம்ம பார்க்கும்போது யோவாப் தாவீதை கடிந்து கொள்கிறான், நாத்தான் தாவீதை கடிந்து கொள்கிறான். எத்தனையோ வந்து தாவீதுக்கு வந்து நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்காக அவர்கள் அப்படி சொல்றாங்கன்றதுனால தாவீது பகைத்து அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை அதம் பண்ண வேண்டும் என்று நினைப்பதில்லை. அவன் யோசித்து பார்க்கிறான், இவங்க இப்படி சொல்றாங்களே சரியா அப்படின்னு சொல்லி அநேக நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்கிறான். ஆனால் சவுலுக்கு அப்படி சொல்லும் நண்பர்கள் யாருமே இல்லை.
ஏன் இல்லை? நண்பர்களை தேவன் உருவாக்கி கொடுக்கிறார், நாம் அந்த நண்பர்களை துரத்து விடுகிறோம். யாரும் சவுல் மாதிரி அழிந்து போக வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் அல்ல. அழிவை நாமே தெரிந்து கொள்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்வாங்க. யாரும் அழிவை நமக்காக எடுத்து கொடுப்பதில்லை, நாமே தெரிந்து கொள்கிறோம். எப்படி தெரிந்து கொள்கிறோம்? ஒரு பெரிய பதவியில இருக்கும் போது, பெரிய பதவியோ சிறிய பதவியோ, நாம் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் சரியாக இருக்கும் என்று சொல்லவே முடியாது. அப்பொழுது நாம் எடுக்கும் முடிவுகள் சரியா தவறா என்று நாம் யாரிடத்திலாவது கலந்து ஆலோசிக்கிறோமா? அப்படி அவர்கள் நமக்கு ஏதாவது சொல்லும் போது நாம் காது கொடுத்து கேட்கிறோமா? தேவனுடைய சமூகத்திலே அதை வைத்து ஜெபித்து அலசி பார்த்து இது சரியா என்று சிந்திக்கிறோமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாம் சவுலின் பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஏன் அநேகருக்கு மற்றவர்களுடைய ஆலோசனைகள் பிடிக்க மாட்டேங்கிறதுன்னா, அந்த அளவுக்கு அகங்காரம் அச்சீவ்மெண்ட் தலை மேல வரைக்கும் ஏறி போயிருக்கு. அதனால மற்றவர்களை ஒரு பொருட்டா எண்ணுவதில்லை. மற்றவர்களை ஒரு பொருட்டா எண்ணுபவர்கள் கடவுளை ஒரு பொருட்டா எண்ணுவதில்லை. மற்றவர்களை ஒரு பொருட்டா எண்ணுபவர்கள் நிச்சயமாய் கடவுளையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மற்றவர்களை உதாசீனம் படுத்துகிறவர்கள் கடவுளையும் உதாசீனம் படுத்துவார்கள். இது உதாசீனம். போனை எடுக்கவே மாட்டாங்க. சில பேர் போனை எடுக்கிறதே கிடையாது. என்ன, அவங்க வந்து அவ்வளோ பிஸியா, எப்பவோ ஒன்னு ரெண்டு தடவை கமர்ஷியல் கால் வருது, அதை சாக்கு வச்சு யார் போன் பண்ணாலும் எடுக்கிறதே கிடையாது. வாய்ஸ் மெயில் தான் போகும். அந்த வாய்ஸ் மெயில வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வச்சு அவங்களுக்கு தேவைப்பட்டா பேசுவாங்க, இல்லைன்னா பேசவே மாட்டாங்க. இது சரியான விஷயம் கிடையாது. நான் அப்படி நினைக்கிறேன். மற்றவர்களை உதாசீனப்படுத்த கூடாது. எத்தனையோ பேர் தேவைகளோடு கூப்பிடலாம், எத்தனையோ பேர் வந்து நம்ம அவங்களோட பேசணும்னு நினைக்கலாம், இல்ல அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம். அந்த அளவுக்கு கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாட்டா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கடவுளுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உதாசீனம் இருக்கவே கூடாது. மனிதர்களையும் உதாசீனப்படுத்த கூடாது, கடவுளையும் உதாசீனப்படுத்த கூடாது. மனிதர்களை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயமாய் கடவுளையும் உதாசீனப்படுத்துவார்கள். சவுல் சாமுவேலை உதாசீனப்படுத்தினான், எத்தனையோ பேரை உதாசீனப்படுத்தினான், தனக்கு ஆலோசனை சொல்பவர்களை உதாசீனப்படுத்தினான். அதனால அவன் கடவுளையும் உதாசீனப்படுத்தினான் என்று அறிகிறோம். அவன் கடவுளுடைய கட்டளையை ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. தலைவன் கடவுளை எவ்வளவு சீரியஸா நினைக்கிறானோ அதே மாதிரிதான் குடிகளும் நினைப்பான். ஒரு பெரிய தேசம் வழி புரண்டு போவதற்கு சவுல் காரணமாய் விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேகர் குடும்ப தலைவர்கள், நீங்க கடவுளை ரெஸ்பெக்ட் பண்ணா உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க கடவுளை இஃப் யூ ஆர் டேக்கிங் ஹிம் ஃபார் கிராண்டட், உங்க பிள்ளைங்க அதை பார்ப்பாங்க, உங்க வீட்டில் இருக்கிற மற்ற குடும்ப நண்பர்கள் அதை பார்ப்பார்கள், குடும்ப அங்கத்தினர்கள் பார்ப்பாங்க. நீங்க எப்படி அவரை நடத்துறீங்களோ அதே மாதிரி அவங்களும் அவரை நடத்துவார்கள். நீங்க எப்படி அவரை நடத்துகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு அதெல்லாம் செய்வாங்க. If they see you a reverence and passion for God, அவர் மீது அன்பு வைக்க அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். அந்த அன்பிலிருந்து கொஞ்சம் சிதறி உங்களுக்கும் வரும். நம்ம கடவுளை நேசிக்க கற்றுக்கொள்வோம். அவரை நேசிப்பதற்கு அவருக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்வோம். அவரை மரியாதை கொடுப்பதற்கு, அவரை பொருட்டா எண்ணுவதற்கு கற்றுக்கொள்வோம். தேவன் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். எங்களை நேசிக்கின்ற எங்களை அருமை ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நீ துதிக்கிறோம் சுவாமி. அற்புதமான இந்த ஜப வேலைக்காய், இந்த விண்ணப்பத்தின் வேலைக்காய், இந்த வேத வசன தியான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரந்த தேசத்திலிருந்து அநேகரை இந்த ஸ்டடிக்கு ஆண்டவரே லிசன் பண்ண கர்த்தர் உதவி செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய இதயத்திலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கட்டும். இயேசுவி நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகள்
மத்தியிலே உண்டு நெறிந்த நாளலை காலவர் மங்கியறியும் திரியை அணையா குலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தேவன் இயேசுவரன் நெறிந்த சமூகம்
எனக்கு